தை அமாவாசை கடலில் குளித்தால் மிகவும் புண்ணியம். சரபோஜி மகாராஜா கடல் நீராடப் போகிறார். தை அமாவாசை அன்றைக்கு சரபோஜி மகாராஜா கடலில் குளிப்பதற்காக போகிறார். திருக்கடவுர் என்ற ஒரு திருத்தலம், திருக்கடவுருக்கு பக்கத்திலே ஒரு கடல், அந்த கடலிலே குளிப்பதற்கு சரபோஜி மகாராஜா ஒரு மகாராஷ்டிர மன்னர் போகிறார். கடலில் குளித்தார், குளித்துவிட்டு திரும்பினார், நேராக கோயிலுக்கு வந்தார். திருக்கடவுர், ரொம்ப பேர் திருக்கடையூர்னு சொல்றாங்க, ரொம்ப தப்பு. திருக்கடவுர், கடையூர்னா கடைசியா போன ஊர்னு அர்த்தம், கடவுர்னா கடந்து நிற்கக்கூடிய ஊர்னு அர்த்தம். திருக்கடவுருக்கு வருகிறார் சரபோஜி மகாராஜா. எல்லாரும் மகாராஜாவை பார்த்தவன எந்திரிச்சு நிக்கிறாங்க. அம்பாள் அபிராமி, பெருமான் அமிர்த கடேஸ்வரர், அபிராமியினுடைய ஆலயத்துக்கு வருகிறார். நேர ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறார் அபிராமிக்கு முன்னால, ஒரு அந்தனர், சுப்பிரமணிய பட்டர்னு அவருக்கு பேரு. சுப்பிரமணிய பட்டர் அபிராமிய பார்த்தபடி உட்கார்ந்து இருக்கார். மனசு முழுக்க அபிராமியின்பால் சென்று விட்டது. இந்த ராஜா வந்தது அவருக்கு தெரியாது. எல்லாருக்கும் தெரியும், எழுந்தார்கள், மரியாதை செய்தார்கள். சுப்பிரமணிய பட்டர் கண்டுகொள்ளவே இல்லை. ஏன், அவருக்கு தெரியாது. முழுக்க 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 அபிராமியை தவிர வேற ஒன்றும் தெரியாது. அப்படியே அபிராமிய பார்த்தபடிக்கு இருக்கிறார். மகாராஜா வந்தார், எல்லோரும் எழுந்தார்கள், சுப்பிரமணிய பட்டர் உட்கார்ந்து இருக்கிறார். இவர் யார்? எப்பவுமே இந்த தனியா இருக்கிற ஆள் தான் கண்ணுக்கு படுவான், கூட்டத்தோட கூட்டமா நின்னா கண்ணுக்கு பட மாட்டான். இந்த உட்கார்ந்து இருக்கிறாரே இவர் யார்? இவர் சுப்பிரமணிய பட்டர், ஒரு பைத்தியக்காரர். எல்லாரும் அவருக்கு வச்ச பேரு ஒரு பைத்தியக்காரர், ஒரு பித்தர். அப்படியா, சரி. பக்கத்துல வந்தார் மகாராஜா. இவர் முகத்தை பார்த்த உடனே பிரகாசமா இருக்கு, கோடி சூரிய பிரகாசமா இருக்கு சுப்பிரமணிய பட்டர் முகம். இவ்வளவு பிரகாசமா இருக்கார், ஒளிமயமா இருக்கார், இவரா பைத்தியக்காரர்? இந்த ராஜாவுக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்தது. பக்கத்துல வந்தார், இவர் என்னமாவது கேட்கணும், கேட்டு பதில் தெரிஞ்சிட்டா பரவாயில்ல. மகாராஜா இவர் பக்கத்துல வந்து என்ன கேட்கலாம் ஒன்னு கேட்டார். இன்னைக்கு என்ன திதின்னு கேட்டார். அன்னைக்கு அமாவாசை திதி, சந்திரனை வச்சு சொல்றது திதி. சந்திரன் முழுக்க மறைகிறான் பாருங்க, அன்னைக்கு அமாவாசை. அடுத்த நாள் பிரதமை, அதுக்கு அடுத்த நாள் திவிதியை, அதுக்கு அடுத்த நாள் திருதியை, சதுர்த்தி அப்படி சொல்றோம்ல, அன்னைக்கு அமாவாசை. இவர் அம்பாளையே பார்த்துட்டு இருக்கார். மகாலட்சுமி கடாட்சம் முழுக்க கிடைக்குது. அம்பாளுடைய திருமேனி கோடி சூரிய பிரகாசமா தெரியுது, பூர்ண சந்திரனா தெரியுது. இந்த மகாராஜா சரியா கண்ணுக்கு படல, யாரோ என்னமோ கேட்கிறாங்க. இன்னைக்கு என்ன திதின்னு யாரோ கேட்கிறாங்க. அம்பாள் முகத்தை பார்த்தார், இன்னைக்கு பௌர்ணமி, இன்னைக்கு பௌர்ணமி, இன்னைக்கு பௌர்ணமி. ராஜாவுக்கு கோபம் வந்துருச்சு, இன்னைக்கு அமாவாசை, நீ என்ன தப்பா பௌர்ணமின்னு சொல்ற? இன்னைக்கு ராத்திரி பௌர்ணமியா இருந்தா சந்திரன் வரணும், முழு சந்திரன் வரணும், பூர்ண சந்திரன் வரணும், முழுமதி வரணும். இன்னைக்கு ராத்திரி முழுமதி வரலன்னா உன்னை சிறச்சேதம் பண்ணிவிடுவேன். அப்பதான் முழிச்சுட்டார், யார்கிட்டயோ என்னமோ சொல்லிட்டமே. மகாராஜா என்னமோ கேட்டார், என்னமோ சொல்லிட்டான். ராஜா போயிட்டார், எல்லாரும் வந்தாங்க. சுப்பிரமணிய பட்டரே, இன்னைக்கோட கதை முடிஞ்சதுன்னா அவருக்கு எப்படி இருக்கும்? நான் அம்பாள்கிட்ட பைத்தியமா இருந்தேன், அம்பாள் முகத்தை பார்த்தேன், அந்த பிரகாசத்தினாலே சந்திரன் சொல்லிவிட்டேன், இதுக்கு அம்பாள் தானே காரணம், நானா காரணம்? ஏன் அவ முகத்தை கருப்பா காட்டியிருக்க கூடாது? அவன் பளிச்சுன்னு காமிச்சா சொல்லிவிட்டேன், நான் என்ன பண்றது? அம்பாள் தாயே, நீ தான் காப்பாத்தன். நேர உட்கார்ந்துட்டார். தாரமர் கொன்றையும் சண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஊரகம் பாகத்துமை மைந்தனே உலகேடும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தை உள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. அங்க உள்ள பிள்ளையாருக்கு கள்ள வாரண பிள்ளையார்ன்னு பேர். கள்ள வாரண பிள்ளையார் திருட்டுத்தனமா ஒரு காரியம் பண்ணாராம். அந்த பிள்ளையார் என்ன காரியம் பண்ணாரு? திருஞான சம்பந்த சுவாமி அந்த ஊருக்கு வர்ற பொழுது வேற ஒரு ஊருக்கு வழி கேட்டாராம். பிள்ளையார் இந்த ஊருக்கு வழியை காமிச்சுட்டாராம்.
நீ திருக்கட ஊருக்கு வரணுங்கிறதுக்காக. அதனால பிள்ளையாருக்கு என்ன பேர் தெரியுமா? திருட்டு பிள்ளையார், கள்ளவாரணம் பிள்ளையார்னு பேர். ரொம்ப அழகா இருப்பார். திருக்கட ஊர் போய் பாருங்க, அந்த சிவபெருமான் சந்நிதி, அந்த அம்பாள், அவளுக்கு அபிராமின்னு பேரு. அபிராமின்னு அர்த்தம் தெரியுமா? அடகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி. ரொம்ப பேரடகி அபிராமி. அபிராமின்னா பேரடகின்னு அர்த்தம். அவ்வளவு அழகு. அம்மா தாயே நீதான் காரணம். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மென்பொடி மென்கடி குங்கும தோயமென்ன விதிக்கின்ற மேனி அபிராமி என்றன் விடுத்துணையே. ஒரு பாட்டு, ரெண்டு பாட்டு, மூணு பாட்டு, அற்புதமான பாட்டு. கட்டளை கடித்துளை எழுத்தெண்ணி பாட வேண்டிய பாட்டு. நேரசையில் ஆரம்பிச்சா 16 எழுத்து இருக்கணும். நிறைய செயல ஆரம்பிச்சா 17 எழுத்து இருக்கணும். வெண்பாய் இலக்கணத்துக்கு மாறப்படாது. எப்படி வேணாலும் பாட முடியாது. அப்படி ஒரு யாப்பு கட்டளை கலித்துறை. கந்தர் அலங்காரம் கட்டளை கலித்துறை. திருவாசகத்திலே நீத்தல் விண்ணப்பம் கட்டளை கலித்துறை. அபிராமி அந்தாதி கட்டளை கலித்துறை. எழுத்தெண்ணி பாட வேண்டிய பாட்டு. அத்தனை பாட்டு எழுத்து சுத்தமா இருக்கும், சரியா இருக்கும். அப்படி பாட்டு ஆரம்பிச்சு பாடிக்கிட்டே இருக்கார். மத்தியானம் ஆச்சு, சாயங்காலம் ஆச்சு, ஒரு 6 மணி ஆச்சு, 69 பாட்டு வந்துட்டார். எல்லாம் அந்தாதி. அந்தாதி என்ன தெரியுமா? கடைசி சொல் அடுத்த பாட்டுக்கு முதல் சொல்லாக இருக்கும். துணையேன்னு முடிச்சா அடுத்த பாட்டு துணையேன்னு ஆரம்பிப்பார். முதல் பாட்டு எப்படி முடியுதோ அந்த அந்தம் அடுத்த பாட்டுக்கு ஆதியா இருக்கும். அந்தாதின்னு பேரு. இப்படி பாடிக்கிட்டு போறார். 69வது பாட்டு. தனந்தரும் கல்விதரும் ஒரு நாளும் தளர்வரியா மனந்தரும் தெய்வ வடிவுந்தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும் நல்லன எல்லாம் தரும். முடிஞ்சு வச்சு அதுல நல்லன எல்லாம் தரும். யாருக்கு? அன்பர் என்பவர்க்கே. எது? கனந்தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. அவ கடைக்கண்ணால ஒரு பார்வை பார்த்தா போதும். முதல்ல பைசா கிடைக்கும், அப்புறம் கல்வி கிடைக்கும், அப்புறம் வீரம் கிடைக்கும், நல்லது பூரா கிடைக்கும். 69வது பாட்டு. மேல பார்க்கிறார், கும்மிருட்டா இருக்கு, பௌர்ணமிய காணும். 70, 71 ராத்திரி 7 மணி ஆக போகுது. 79வது பாட்டு. விடிக்கே அருளுண்டு அபிராம வல்லிக்கு. அவ ஒரு பார்வை பார்த்தா போதும். விடிக்கே அருளுண்டு அபிராம வல்லிக்கு வேதம் சொன்ன வடிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடக்க படிக்கே சுழன்று பாவங்களே செய்து பால் நரக குளிக்கே அழுந்தும் கயவர்தம் போது என்ன கூட்டினியே. பராசக்தி ஒரு பார்வை பார்த்தா போதும். விழியினால ஒரு பார்வை பார்த்தா போதும். அதுக்கு அருள் உண்டு. அவளை கும்பிடாம யார் கூட சேர்ந்து எப்படி எல்லாம நம்ம கெட்டு போறோமே, இது நியாயமா? இந்த பாட்டை பாடினார்ல. எத்தனாவது பாட்டு? 79வது பாட்டு. பாடி முடிச்ச உடனே அம்பாள் பராசக்தி அபிராமி காதுல ஒரு பெரிய தாடங்கம் போட்டிருப்பான். தாடங்கம்னா தெரியுமா? தோடு சின்னதா இருக்கும், தாடங்கம் கொஞ்சம் அகலமா இருக்கும். திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரிக்கு ஆதிசங்கரர் தாடங்க பிரதிஷ்ட பண்ணார். இவ்வளவு அகலமா இருக்கு அந்த தோடு. அந்த தோட்டை அப்படி கலட்டி மேல வீசினான். அது மேல அப்படியே பல பல பலன்னு சந்திரனா நிக்குது. மகாராஜா வந்தா 7 மணி பார்க்கறா, மேல சந்திரன் தெரியுது. என்னடா அம்மாவாசை இன்னைக்கு சந்திரன் வரலாமா? ஒரிஜினல் சந்திரனையே வர வளைக்கலாம். ஒரிஜினல் சந்திரனை வரவழைச்சா என்ன ஆகும்? ஒரு காலத்தினுடைய கோலம் மாறி போயிடும். உலகத்திலே அமாவாசை அன்னைக்கு எப்படி சந்திரன் வர முடியும் நமக்கு தெரியறாப்புல. அதனால அம்பாள் என்ன செய்யறா? அதை விட்டு விட்டு அப்படியே தன் காதல உள்ள தோட்டை அப்படி தூக்கி எடுத்தாளாம். அந்த தோடு பல பலன்னு பிரகாசமா நிக்கிது. ராஜா வந்தா, காலில் விழுந்தா, கும்பிட்டான், அடுத்த பாட்டை பாட ஆரம்பிச்சிட்டாரு. 79, 80, 81, 82 நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதுன்னை என்றும் வணங்குவது உன்மலத்தாள் எழுதாமறையின் ஒன்றும் வரும் பொருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே அழியாமுத்தி ஆனந்தமே. அழகான பாட்டு. அர்த்தம் முடிஞ்சு படிச்சீங்கன்னா கண்ணீர் கொட்டிடும். அபிராமியினுடைய அழகு, அபிராமியின் சிறப்பு எல்லாம் தரக்கூடிய அவள் திருவரும் கருணை எல்லாம் பாடி முடிச்சார். ராஜா காலில் விழுந்து கும்பிட்டா, உங்களுக்கு பேர் இனிமேல் சுப்பிரமணிய பட்டர் இல்லை, இனிமேல் அபிராமி பட்டர். அந்த ஊர் திருக்கடவுர். இன்னைக்கு நம்ம திருக்கடவுர்ல நம்ம கதை ஆரம்பிக்க போறோம். இன்னொரு பெருமை எனக்கு, இது அம்பாளுக்கு பெருமை. இன்னொரு பெருமை என்ன தெரியுமா? மார்க்கண்டேயனுக்கு 16 வயசுன்னு தீர்மானிக்கப்பட்டது.
அவங்க அப்பா சொல்லிட்டார், உனக்கு 16 வயசு. இந்த பையன் கவலையே படல, நேர புறப்பட்டான். திருக்கடவுருக்கு போனா அபிராமிய கும்பிட்டு அமிர்த கடேஸ்வரர்னு சுவாமிக்கு பேரு. அது என்ன அமிர்த கடேஸ்வரர்? அமிர்தத்தை எடுத்துக்கிட்டு போனாங்களாம் தேவலோகத்துக்கு. அந்த அமிர்தத்தை அங்க வச்சாங்களாம், அந்த அமிர்தம் சிவலிங்கமா மாறி போச்சு. கடமுன்னா கொடமுன்னு அர்த்தம், அமிர்த கடேஸ்வரர். அதனால கடவுர்னு பேரு, அதனாலதான் அதுக்கு அமிர்த கடேஸ்வரர் கடவுர் அப்படின்னு பேரு, திருக்கடவுர். அந்த அமிர்த கடேஸ்வரர் இருக்கக்கூடிய சந்நிதி திருக்கடவுர். கோயிலுக்கு ஏறி போற பொழுது 5 படி இருக்கும். அது என்ன 5 படி? நமசிவையங்கிற 5 எழுத்து. நமசிவைய பொருளோனே ரசதகிரி பெருமாளே, 5 எழுத்து நமசிவையன். ஏறி மேல போனா பெருமான் கம்பீரமா இருப்பார். மார்க்கண்டேயர் அங்கே வந்து அவரை புடிச்சுட்டாராம். யம தர்மராஜா அங்கிருந்து வந்தான், 16 வயசு ஆயிடுச்சு. மார்க்கண்டேயர் மேல காலபாசத்தை வீசறான். மார்க்கண்டேயர் சிவபெருமான கட்டி பிடிச்சுக்கிட்டு இருக்கார். சிவபெருமான் உடனே அங்கிருந்து வந்தார். நமக்கு கதையெல்லாம் தெரியுமில்ல. சிவபெருமான் பண்ண சரியா தப்பா? என்ன சிவபெருமான் மேலேயே பட்டி மண்டபமா? யோசிச்சு பாருங்க, எங்க அவனுக்கு 16 வயசோட கதை முடியணும், அன்னைக்கு முடிக்கணும். யமதர்மராஜா வந்து பாச கயிற்ற போட்டார், என்ன தப்பு? ஒரு நாள் பின்னால போட்டா தப்பு, ஒரு நாள் முன்னால போட்டா தப்பு. காலத்துல வர்றவன் காலன், அவன் வேலையை செஞ்சா சிவபெருமான் அவனை உதைக்கலாமோ? சிவபெருமானா இருந்தா கூட உதைக்கலாமோ? நமக்கு சந்தேகம் வரும்ல. என்ன பண்ணா இந்த யமதர்மராஜா? ஒரு வடிகட்டின முட்டாள்தனம் பண்ணனா. இந்த காலபாசத்தை போட்டான் பாருங்க. நம்ம மார்க்கண்டேயர் மேல மட்டும் போட்டு இழுத்திருந்தான் தப்பிச்சிருப்பான். முட்டாள் சிவபெருமானுக்கு சேர்த்து போட்டு இழுத்துட்டான். அவரு சிவபெருமான கட்டி பிடிச்சுக்கிட்டாரா சிவலிங்கத்தை? இவன் பாசத்தை போட்டு சிவபெருமானையும் சேர்த்து இழுத்தான். ஏண்டா வேலை கொடுத்த எனக்கே காலபாசம் போடுற? வந்தார், உதைச்சிட்டார். அவன் தலையெழுத்து கேட்டீங்களா? மார்க்கண்டேயருக்கு அருள் பண்ணணுங்கிறதுக்காக அவன் மனசுல ஒரு புத்தியை அப்படி உண்டாக்கினார் சிவபெருமான். இல்லைன்னா எப்படிங்க? அவ்வளவுதான், ஒரு உதை விழுந்தது இடது காலால உதை. மார்க்கண்டேயர் காப்பாற்றப்பட்டார். கால சம்ஹார மூர்த்தி அப்படின்னு பேரு திருக்கடவுர்ல. அங்க போய் நீங்க பார்க்கணுமே அந்த கால சம்ஹார மூர்த்தி. தெற்கு பார்த்து இருப்பார், பெரிய மூர்த்தி. ஒரு பக்கம் அம்பாள், ஒரு பக்கம் காலசம்ஹார மூர்த்தி, ஒரு பக்கம் மார்க்கண்டேயன், கீழே யமதர்மராஜா. தெற்கு நோக்கிய மூர்த்தி சுவாமி சன்னிதி, கிழக்கு நோக்கி காலசம்ஹார மூர்த்தி, தெற்கு நோக்கி. எனக்கு ஒரு அனுபவம் அங்க, அதை நான் மறக்க முடியாது. நாங்க ஒரு 50 பேர் ஒரு முறை பஸ்ல புறப்பட்டு போறோம். அந்த பக்கத்துல உள்ள கோயிலுக்கெல்லாம் போகணும்னு ஆசை. எல்லா கோயிலுக்கும் போயிட்டு மத்தியானம் திருக்கடவுர்ல ஒரு ஐயர் வீட்டுல சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஒரு பஸ் நிறைய ஆட்கள் அங்க சாப்பாடெல்லாம் எங்களுக்கு தயாராகி விட்டது. நாங்க அங்க போற பொழுது தாமதமாகி விட்டது. திருநள்ளாறு கும்பிட்டு வரிசைக்கு காரைக்கால் கும்பிட்டு இந்த கோயிலுக்கு வர்ற பொழுது மத்தியானம் 2:30. இனிமே 2:30 கோயில் சாத்திடுவான், பார்க்க முடியாது. மனசுல கவலை, திருக்கடவுர் பார்க்க முடியாது, அம்பாளை பார்க்க முடியாது, அபிராமியை பார்க்க முடியாது. அம்மா தாயே எப்படியாவது பார்க்கணும், மன்னிச்சுக்கோ லேட்டா போச்சு, எப்படியாவது பார்க்கணும். 50 பேரும் மனசார கும்பிட்டான், திருப்புகள் பாடி கும்பிட்டான். அது திருப்புகள் சபை. கோயிலுக்கு வர்றோம், ஒருத்தர் சொன்னார் யாராவது ஒருத்தர் இறங்கி போய் பார்த்துட்டு வாங்க. கோயில் சாத்திட்டா நேர ஐயர் வீட்டுல போய் சாப்பிட்டு அடுத்த ஊருக்கு போயிடுவோம். சரி, ஒருத்தர் இறங்கி ஓடுனார், எல்லாரும் பஸ்ல உட்கார்ந்து இருக்கான். சரி, இன்னைக்கு கோயில் சாத்தி இருப்பாங்க, 2:30 எல்லாம் உட்கார்ந்து இருக்கான். இந்த போன ஆளு திரும்பி வந்தாரு, சீக்கிரம் இறங்கி வாங்க, கோயில் சாத்தல. என்ன 50 பேர் இறங்கி ஓடுனோம் பாருங்க, 70 வயசு ஆள் கூட அந்த ஓட்ட ஓடினாரு. அதாங்க மாணிக்க வாசகர் சாமி சொல்லுவாரு, கைலாசத்தை சாத்திர போறாங்க சீக்கிரம் வாங்கன்னாரா. கூப்பிடுறாருங்க, காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மின் கருதறிய ஞானம் உண்டானோடு நான்முகன் வானவர் நன்னறிய ஆழம் உண்டான் எங்கள் பாண்டிப்பிரான் தன் அடியவர்க்கு மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே சீக்கிரமா முந்திக்கோ. அவர் கதவை சாத்திடுவாங்க, சாப்பாடு கிடைக்காது, சீக்கிரமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஓடி போய் பார்க்கிறான். அந்த அர்ச்சகருக்கு எங்களை பார்த்த உடனே சந்தோஷம் தாங்கல். ஐயா எத்தனை பேரு? 50 பேர். ஆகா உட்காருங்க எல்லாரும். காலசம்ஹார மூர்த்திக்கு அபிஷேகம் ஆகிட்டு இருக்கு. அண்டா அண்டாவா அபிஷேகம், கொஞ்ச நஞ்சம் இல்ல, முரட்டு அண்டா நிறைய பால், நிறைய பாட்டில் பாட்டிலா தேன், பன்னீர், சந்தனம், ஏகப்பட்ட அபிஷேகம், 6 வகை பிரசாதம்.
என்ன சாமின்னு கேட்டான். மெட்ராஸ்காரர் ஒருத்தர் எல்லாத்துக்கும் பணம் கட்டிட்டாரு, இன்னைக்கு வர்றேன்னு சொன்னாரு, அவரால் வர முடியல, இன்னைக்கு செய்ய சொல்லிவிட்டாரு, நாங்க குறுக்களா உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம், யாராவது வருவாங்களான்னு பார்த்தோம், நீங்க 50 பேரும் வந்துட்டீங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம், எல்லாம் திருப்புகள் பாருங்க. அவரா சொன்னாரு, அபிராமி சொன்னாங்க. வழியில கும்பிட்டீங்களே, அதுக்கு நான் ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுக்கறேன் பாத்தியா, உள்ள போனா அபிராமி சிரிக்கிறா அப்படியே. எப்படி நம்ம ஏற்பாடு எப்படி இருக்கு? கடவுளோட பேசினா சந்தோஷமா இருக்கும், மனுஷனோட பேசினா தான் கவலை. கடவுளோட பேசுங்க, சந்தோஷமா இருக்கும், மறக்க முடியாத அனுபவம். அந்த குருக்கள் சொல்றாரு, சாமி இவ்வளவு பிரசாதமும் வீணா போயிருமேன்னு நினைச்சேன். ஆமா, எவ்வளவு சாப்பிட முடியும் கோயில்ல இருக்கவங்க? நீங்க 50 பேரும் வந்துட்டீங்க, நாங்க ஒரு குருக்கள் வீட்டுல சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணி பணம் கட்டியிருக்கோம், எல்லாரையும் கேட்டான், அந்த சாப்பாடு போனா போயிட்டு போகுது, பணத்தை கொடுத்துருவோம், கோயில் பிரசாதம் கிடைக்காது. பிரசாதம்னா தெரியுமா? பிரன்னா விசேஷமான அர்த்தம், பிரணவம்னா விசேஷமான புதுமை, பிரகாரம்னா விசேஷமான சுற்று, பிரசவம்னா விசேஷமான வெளிப்பாடு, பிரசாதம்னா விசேஷமான சாப்பாடு. சாதம் சாப்பிட்டா அடுத்த பிறவி உண்டு, பிரசாதம் சாப்பிட்டா அடுத்த பிறவி கிடையாது. அதுக்காக பிரசாதத்தை மொத்தமா வாங்கி சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் தான் பிரசாதம் வாங்கணும், அதை மட்டும்தான் சாப்பிடணும். இதான் ஜாக்குன்னு நாலு நாள் சாப்பாடு பிரசாதத்தை மூட்டை கட்டிக்கிட்டு போகக்கூடாது, எல்லாருக்கும் கொடுக்கணும் கோயில் பிரசாதம். அன்னைக்கு நாங்க எங்களுக்கு அபிராமிட்ட போனா கண்ணீர் கொட்டுது, அத்தனை பேர் ஐயா நமக்கு இந்த காட்சி, இல்லாட்டி கூட்டத்துல போய் மாட்டினு பாக்கணுங்க. இப்ப போய் பாருங்க, திருக்கடவுர்ல 59 பண்ணிக்கிறவரு, 60 பண்ணிக்கிறவரு, 61 பண்ணிக்கிறவரு, 70 பண்றவரு, 80 பண்றவரு, கோயில் முழுக்க தலையா இருக்கும் அவ்வளவு கூட்டம். அப்ப வசதி நல்ல கும்பிட்டான், அபிராமியினுடைய கருணை அப்படி காப்பாற்றிட்டு. கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழு பிணி இல்லாத உடலும் சளியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும். அதாம்மா வேணும், துன்பம் வாழ்க்கையில ரொம்ப இருக்குமா? ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும். கடைசியில் என்ன தெரியும் இல்ல, நின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாடி அறிதுகிடும் ஆயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வு அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகவாணி அருள்வாமி அபிராமியே. என்ன பாட்டு, என்ன பாட்டு! இந்த புண்ணியவன் கொற்றார் அப்படியே அபிராமி பட்டன். அந்த திருக்கடவுருக்கு இப்ப நம்ம போக போறோம், அட்ட வீரட்ட தலங்களில் காலசம்ஹார மூர்த்தி அங்கே நம்ம போக போறோம். அம்பாளுக்கு பாலாம்பிகைன்னு பேரு, காரி நாயனார்னு ஒருத்தர், 63 நாயன்மார்களில் அவர் அவதாரம் பண்ண திருத்தலம் திருக்கடவுர். நம்ம சைவ சித்தாந்தம் படிச்சவங்களுக்கு தெரியும், திருக்கழிற்றுப்படியார்னு ஒரு நூல், திருக்கழிற்றுப்படியார் நூலை எழுதிய உய்யவந்த தேவ நாயனார் அவதாரம் பண்ண திருத்தலம் திருக்கடவுர். திருக்கடவுருக்கு இப்ப நம்ம போறோம். திருக்கடவுர்ல அமிர்த கடேஸ்வரர் கருணையினாலே ஒரு பெரியவர் வாழ்ந்து வந்தார், அந்தனர், முப்புரி நூல் அணிந்த மார்பன், பிராமணர். பேர் என்ன இவருக்கு? அமிர்த கலையர்னு பேர் வச்சாங்க, ரொம்ப பெருசா இருக்கு, கூப்பிட முடியல, கலையர்னு சுருக்கி விட்டாங்க. நம்ம சுருக்குறோம் இல்ல, அலமேலுன்னு அழகா பேர் வச்சு விட்டு அம்புலுன்னு சுருக்குறோம் இல்ல, அது மாதிரி நல்ல பேர், வாயார கூப்பிடுங்களேன். லட்சுமின்னு பேர் வச்சு விட்டு லட்சு, ஏன் வாயார கூப்பிடுறது, என்ன கட்டு போச்சு? அது மாதிரி இவர் பேரை சுருக்கி விட்டாங்க, அமிர்த கலையர், கலையர்னு பேர், கலைய நாயனார். கலையம்னா என்ன? அமிர்தம் இருந்த கலையம் கொடா. இவருக்கு அருமறை முன்னூல் மார்பர் அந்தனர் கலையர் என்பார். அவருக்கு என்ன தெரியுமா வேலை? வசதியான குடும்பம், தினம் கோயிலுக்கு போவார், அடியார்களுக்கு சோறு போடுவார், அதை விட முக்கியம் கோயில்ல சிவபெருமானுக்கு முன்னால குங்கிலிய தூபம் ஏற்றுவார். குங்கிலியம்னா என்ன? நம்ம சாம்பிராணி மாதிரி ஒரு மனப்பொருள். இந்த குங்கிலியம் போட்டு தீபம் ஏத்தினா என்ன ஆகும்? ஒரு புகை வரும், அந்த புகை சூழ்ந்திருக்க பகுதி முழுக்க எந்த வியாதி கிருமியும் பரவாது. இப்போ கோயிலுக்குள்ள போறோம், 100 பேர் நிக்கிறாங்க, எல்லாரும் ஒரு மாதிரியா இருப்பாங்க, ஒருத்தருக்கு ஜலதோஷம் இருக்கும் உட்கார்ந்து இருப்பார் அவர்,
அந்த கிருமிகள் காத்துல வறண்டா நம்மளையும் பாதிக்கும். அதுக்காக என்ன செய்யறதா, குங்கிலியம் போட்டா இந்த குங்கிலியத்துல இந்த கிருமி எல்லாம் போயிடும், ஊர் சுத்தமா இருக்கு. சாம்பிராணி போடுறது அதுக்குத்தான். சில பேரை திட்டம் மடச்சாம்பிராணி, ரொம்ப தப்பு. சாம்பிராணி பயன்படக்கூடிய ஒரு பொருள். குங்கிலியம், நீங்க திருவையாத்துக்கு போனா தெற்கு வாசல்ல ஒரு சன்னிதி இருக்கு, ஆட்கொண்டார் சன்னிதின்னு பேரு. திருவையாறு தெற்கு வாசல் ஆட்கொண்டார் சன்னிதி. குங்கிலியம் புகஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த தெருவில், யம பயம் கிடையாது. இன்னைக்கு நாளைக்கும் அந்த தெருவில் இருக்கவன் சாகிறது இல்லை. சார் என்ன சொல்றீங்க, வெளியே போய் செத்து வருவாங்க தவிர அந்த தெருவில் சாக மாட்டாங்க. ஆமாங்க, நம் எனக்கு ஆச்சரியம், எந்த காலம் அந்த தெருவுக்குள்ள எவனும் சாகிறது இல்லை, வெளியே போவான் சாவான் திருட்டு வருவாங்க, அது வேற விஷயம். இன்னைக்கும் ஆட்கொண்டார் சன்னிதி திருவையாறு, அதெல்லாம் பார்க்கணும். அங்கே குங்கிலியும் புகஞ்சுக்கிட்டே இருக்கும். நான் அப்பப்ப போய் கும்பிட்டு வர்றது, கடைசி காலத்தில் இங்கே வந்து உட்கார்ந்துக்கணும். அவன் என்ன சீட்டு போட்டிருக்கானோ நமக்கு தெரியல. இவர் முழுக்க முழுக்க குங்கிலியம் போடுவார். குங்கிலிய புகை ஒரு பக்கம் ஆண்டவன் திருநாமம் எடுத்து அஞ்சும் சொல்லி கும்பிட்டுக்கிட்டே இருப்பார். சிவபெருமான் பார்த்தார், இவருடைய பெருமை உலகுக்கு தெரிய வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமா இருந்த செல்வம் குறைஞ்சது. அங்கவர் அருளினாலே வறுமை வந்து அடைந்த பின்னால், ஆண்டவன் அருளினால வறுமை வந்துச்சான். இது எப்படி இருக்கு, ஆண்டவன் அருளினால செல்வம் வந்துச்சுன்னு சொல்லுவோம், ஆண்டவன் அருளினால வறுமை வந்துதான். ஏன், இந்த வறுமையில தான் இவர் கடவுளை பார்க்க போறார். தங்கள் நாயகர்க்கு தாம் முன் செய் பணி தவாமை உய்தார். என்னதான் வறுமை வந்தாலும் இந்த குங்கிலியம் போடுறத மறக்கிறது இல்லை. இருந்ததை வச்சு எப்படியோ, சாப்பாடு இல்லைனாலும் பரவாயில்ல, சிவபெருமானுக்கு குங்கிலியும் போடணும். வீட்டில் சாப்பாட்டுக்கு வழி இல்லை, சொந்தக்காரங்கள்லாம் வேற வந்திருக்கிறாங்க, குழந்தை குட்டி இருக்கு, பெண்டாட்டி இருக்கிறா, எல்லாம் சாப்பிட்டு அஞ்சாறு நாள் ஆச்சு. இவர் குங்கிலியம் போட்டுட்டு வந்து நிற்கிறார், கையில் காசு கிடையாது, இனிமே குங்கிலியம் போடுறதுக்கும் வழி இல்லை. கவலைப்பட்டார், எதுக்கு, குழந்தை குட்டி சாப்பிடலன்னா இல்லை குங்கிலியம் போட முடியலையே. அதுதான் பக்தி. நம்மளா இருந்தா என்ன செய்வோம், தனக்கு மிஞ்சித்தான் தானம்ங்கிறான். இவனுக்கு எந்த காலத்தில் மிஞ்ச போகுது, ஏங்க தனக்கு மிஞ்சித்தான் தானம் பண்ணணுமா, இவன் எந்த காலத்தில் மிச்சம் முடிக்க போறான். அப்படி அர்த்தம் இல்லை, தனக்கும் மிஞ்சியது தானம். தப்பா அழுதிட்டாங்க, தனக்கும் மிஞ்சியது தானம், நம்மளை விட முக்கியமானது தானம். கொடுக்கிறது அவ்வளவு முக்கியம், சாவு பொல்லாது, கொடுக்க முடியாத பொழுது சாவும் நல்லது. திருவள்ளுவர் சொல்றார், சாதலின் இன்னாதது இல்லை இனிது அதுவும் ஈதல் இயையா கடை. கொடுக்க முடியாத பொழுது பொல்லாத சாவு கூட நல்லதான். கோயிலுக்கு செய்ய முடியல, குங்கிலியத்துக்கு ஒன்றும் வழி இல்லை. வந்து பார்க்கிறார், பிள்ளைகள் எல்லாம் பசி மயக்கத்தில் படுத்து கிடக்கு, சொந்தக்காரங்கள்லாம் உள்ளுக்கு படுத்து கிடக்குறாங்க, கட்டின பொண்டாட்டி வந்து எதிர்த்தாப்புல நின்று கும்பிடுறா, சாமி இந்த பிள்ளைகள்லாம் சாப்பிடல, சொந்தக்காரங்க சாப்பிடல, நீங்க சாப்பிடல, நிறுத்திட்டான். அவ அதுக்கு முன்னால குடிச்சு சாப்பிடல, சொல்லல. அதான் தாய்மார்களுக்கு பெருமை, அவ சாப்பிடல, நீங்க சாப்பிடல. இப்ப என்னம்மா செய்யறது, இந்த கழுத்துல ஒரு தாலி போட்டிருக்கேன், நூல் கயிறு, பெரிய தாலி தங்கம், இதை கலட்டி தார, கொண்டு போய் வித்துட்டு மளிகை சாமான் வாங்கிட்டு வாங்க, இந்த பிள்ளைகளுக்கு சோறு போடுவோம். சரி கொண்டா, ஒரு மஞ்சள் எடுத்து அந்த தாலி கயிற்றுல சுத்தி போட்டுக்கிட்டு, தங்க தாலி நூல் தாலி. காதல் செய் மனைவி யார்தம் கணவனார் கலையனார் கை கோவில் மங்கள நூல் தாலி கொடுத்து நெல் கொள்ளும் என்றார். மங்களமான தாலி, கலட்டக்கூடாத தாலி, கலட்டி கொடுத்துட்ட, இதை கொடுத்து நெல் வாங்கிட்டு வாங்க, கையில தங்க தாலி கொண்டுகிட்டு வெளியில போறார். என்ன செய்யணும், நெல் வாங்கணும். அப்படித்தான் போனார், கொஞ்ச தூரம் போனார், ஒரு தெரு தாண்டினார், எதிர்த்தாப்புல ஒரு கூட்டு வண்டி வருது, நீளமான வண்டி. ஏ வண்டிக்காரா, இந்த வண்டியில என்ன இருக்கு, குங்கிலியம்னா. அவ்வளவுதான், எல்லாம் மறந்து போச்சு, பொண்டாட்டி பசி புள்ளகுட்டி சொந்தக்கார எல்லாம் மறந்து போச்சு. குங்கிலியம், குங்கிலியம், வண்டி நிறைய குங்கிலியமா, ஆமா ஏப்பா இது எனக்கு வித்திருவியா, நீ என்ன தருவே, இந்த தாலியை தாரேன் வித்திருவியா, அட பர வண்டியே, வண்டியை விட தாலி மதிப்பு அதிகம், குடு வண்டியை எடுத்துக்கொண்ட, வண்டியை ஓட்டு கோயிலுக்கு,
தாலியை கொடுத்து விட்டு வண்டியை கோயிலுக்கு ஓட்டி கோயிலில் கொண்ட எல்லா குங்கிலியத்தையும் கொட்டி சாமிக்கு முன்னால குங்கிலியத்தை ஏற்றி சிவபெருமானே இன்னைக்கு குங்கிலிய பணிக்கு உன் திருவருளாலே குங்கிலியம் நிறைய கிடைச்சிருக்கு, நீ ஒரு மாத்தைக்கு கவலை இல்லை. வயிற்றில் பத்து நாள் பசி பட்டினி, பசி நோக்கார் கண்துஞ்சார் கர்மமையே கண்ணாயினார். சிவபெருமானுக்கு கொடுக்கணும், சிவபெருமானுக்கு குங்கிலியை ஏத்தனும். அதனாலதான் 63 பட்டியல்ல அவரை கொண்டே சேர்த்தது. நம்மளை சேர்ப்பாங்களா? யோசிங்க, நம்ம கிட்டே போகமாட்டோமே. குங்கிலியத்தை ஏற்றி புகையிட்டு சிவபெருமானே ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. ராத்திரி 12 ஆச்சு, திடீர்னு 12 ஒரு நினப்பு, கோயிலெல்லாம் சாத்திட்டாங்க, நம்ம தான் வெளியில உட்கார்ந்து இருக்கும் போல இருக்கு. எந்திருக்கிறார், ஆமா வீட்டுல மளிகை சாமான் வாங்க சொன்னால, ஐயோ அதை போட்டுள்ள குங்கிலிய வாங்கிவிட்டான். இப்பதான் நினப்பு வருது, என்ன செய்யலாம்? சிவபெருமான் அங்க ஒரு வார்த்தை சொன்னார். என்ன வார்த்தை தெரியுமா? நீ சால பசித்தாய், உனக்கு ரொம்ப பசி இருக்கு, அதனால வீட்டுக்கு போ, பால் உணவு சாப்பிட்டு வா. பால் உணவா? உள்ள சோத்துக்கு வழியதான், எங்க பால் உணவு சாப்பிடுறது? சால நீ பசித்தாய், பாலின் இன் அடிசில் உண்டு பருவரல் ஒடிக, பார்ச்சோறு சாப்பிட்டு வறுமையை நீக்கு போ. கடவுள் நம்மள்கிட்ட விளையாடுற, பார்ச்சோத்துக்கு யாரு வீட்டுக்கு போறது? சரி கடவுள் சொல்லி விட்டார், பரவாயில்ல வீட்டுக்கு போவோம், எப்படியோ பார்ப்போம், கடவுள் சொன்னதை மீறப்படாது. வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டையே காணா? வீட்டுக்கு திருடன் வருவானா? அட, வீட்டுக்குள்ள உள்ள பொருளை எடுத்துக்கிட்டு போவான். இவர் வீடே காணாம போயிடுச்சு, இங்கதானே நம்ம வீடு இருந்தது காணமே. பஞ்சாப்ல கெய்ரான்னு ஒரு சீஃப் மினிஸ்டர், அந்த காலத்துல இந்தியாவில் லஞ்சம் அப்பத்தான் ஆரம்பிச்சது, ஊழல் அப்பத்தான் இந்தியாவில் ஆரம்பிச்சது. அது ஒரு 30-40 முன்னால. இப்ப நல்லா வளர்ந்து பெரிய ஆள் ஆயிடுச்சு ஊழல், மறக்காதீங்க. கெய்ரான்னு ஒருத்தன், அவனுடைய ஆட்சி காலத்துல ஒரு ஆளு போலீஸுக்கு போயிட்டார், ஒரு கம்ப்ளைண்ட். என்ன கம்ப்ளைண்ட்? எங்க வீட்டுல கிணத்த காணாம். என்னைய சொல்ற, கிணத்துல போட்டிருந்த வாளிய காணாம கிணத்த காணாமா? கிணத்த காணாம். கிறுக்கு பேல இருக்க, கிணத்தை யாரையா தூக்கிட்டு போவேன்? ஆமாங்க, கிணத்தை காணாம் வந்து பாருங்க. சப் இன்ஸ்பெக்டர் வந்துட்டாரு, இந்த லெட்டரை படிங்க, கிணறு வெட்ட போறேன், எனக்கு பணம் கொடுங்க கடனா அப்படின்னு நான் எழுதின மனு. சரி இத பாருங்க, கிணறு வெட்டுறதுக்கு இவருக்கு 5000 பணம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு தாசில்தார் கையெழுத்து. சரி இத படிங்க, இவர் கிணறு வெட்டி விட்டார் அப்படின்னு தாசில்தார் கையெழுத்து. வீட்டுக்கு வாங்க, கிணறு இருக்கணும் இல்ல, வீட்டுல கூட பாருங்க கிணத்தை காணாம. இவனும் அடிச்சுட்டு போட்டான், புரியுது இல்ல, எல்லாம் பேப்பர்ல வேலை பார்த்திருக்காங்க. கிணறு வெட்டாம கடன் வாங்கி அந்த பணத்தை வாங்கி இவனுக்கு பாதி தாசில்தாருக்கு பாதி பங்கு போட்டு கிணறு காணாம போச்சான். எப்படி இருக்கு? அது மாதிரி வீட்டை காணாம். என்னடா வீட்டை காணாம்னு பாக்குறாரு, ஒரு பெரிய மாளிகை இருக்கு. நம்ம வீட்டுக்கிட்ட மாளிகையை கட்டினது யாரு? இப்படி பாக்குறாரு, மாளிகை வாசல்ல ஒரு அழகான பொண்ணு நிக்குது, கழுத்து முழுக்க வைரமா இருக்கு, கட்டி எடுக்க பட்டாட 10,000 வரும். யாரு அது? இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்தாப்புல இருக்கு. கிட்டக்க வந்தா அவ, சாமி எப்ப வந்தீங்கிறான். ஓ, இது பொண்டாட்டி டிரெஸ் எல்லாம் மாறி போச்சுங்க, போற பொழுது ஏழையா நின்னா, தச்ச நூல் நெய்த நூலை விட தைத்த நூல் அதிகம், இப்ப பல பல படம்னு பட்டாட. என்னன்னு கேட்டாரு, 10 சுமார் இருக்கு, படுத்து தூங்குற பொழுது சிவபெருமான் கனவுல வந்தார். அப்படியா? சிவபெருமான் வந்தாரா? என்ன சொன்னார்? அழகை வேந்தன் தன் பெரும் நிதியம் தூர்த்து தரணி மேல் நெருங்க எங்கும் பொன் பயில் குவையும் நெல்லும் வைத்தனன் அப்படின்னாரு. என்ன சொன்னாரு? குபேரனுடைய செல்வத்தை விட அதிகமான செல்வத்தை உன் வீட்டில் கொட்டி உனக்கு நெல்லும் உணவுப் பொருளும் வைத்திருக்கிறேன் அப்படின்னாரு. குளிச்சு பார்த்தேன், வீடெல்லாம் மாறி போச்சு, பெரிய அரண்மனையா இருக்கு, நெல் இருக்கு, உளுந்து இருக்கு, அவள் இருக்கு, பொறி இருக்கு, எல்லா சாப்பாட்டுக்கு எல்லாம் இருக்கு, நீ 7 தலைமுறைக்கு நிம்மதி, தங்கம் எல்லாம் தங்கமா இருக்கு. அப்படியா?
கண்ணீர் விட்டார். ஏன் கண்ணீர் விட்டார்? சிவபெருமானை குங்கிலியம் ஏத்தினது நான், கனவுல காட்சி அவளுக்கு கொடுத்திருக்கேன், எனக்கு கொடுக்கப்படாதா? எனக்கு கனவுல காட்சி கொடுக்கப்படாதா? ஐயா, கனவுலையாவது இந்த காட்சி கிடைக்குமான்னு நான் எவ்வளவு காலம் தவிக்கிறேன் தெரியுமா? குங்கிலியை ஏற்றுற பொழுதெல்லாம் தவிக்கிறேன், பகவானே கனவுலையாவது காட்சி கொடு. நனவிலும் கனவிலும் நம்பா உன்னை, மனவிலும் படிபடல் மறவே நம்பான். ஞானசம்பந்த சுவாமி, கடவுளே கனவுல காட்சி கொடுத்தா ஒருவேளை என் கண்ணு பற்றும்னு காட்சி கொடுக்கலையோ? ராமலிங்க சுவாமி, பன்னேறும் மொழியடியார் மரபி வாழ்த்தும் பாதமலர் அடகினை இப்பாவி பார்க்கில் கண்ணேறுபடுவென்றோ, கனவிலே நின் காட்டென்றால் காட்டுகிறாய். முருகா, கனவுல கூட காட்ட மாட்டேங்கிறியே, ஒருவேளை நான் பார்த்தேன்னா இந்த பாவி கண்ணு பற்றும்னு காட்டலையா? பகவானே, அவளுக்கு போய் காட்சி கொடுத்திருக்க, எனக்கு காட்சி கொடுக்கலையே அப்பா. ஏன் கொடுக்கல? சிவபெருமான் இருக்காரு கரெக்டான ஆளு. நீ எவ்வளவுக்கு அன்பு செலுத்தினியோ அவ்வளவுக்கு அவர் அருள் கொடுப்பார். நீ எவ்வளவுக்கு அன்பை ஏமாத்தினியோ அவ்வளவுக்கு அவரும் அருள் ஏமாத்திட்டு போயிடுவார். பெர்ஃபெக்டான ஜென்டில்மேன். இந்த பாருங்க, தாலியை கொடுத்தது யாரு? அவள் கொடுத்தா? இந்த மனுஷனா கொடுத்தாரு? எந்த பொண்ணாவது புருஷன் உயிரோடு இருக்கிற பொழுது தாலியை கலட்டி கொடுப்பாளா? கொடுத்தாலே அப்ப காட்சி யாருக்குமா கொடுக்கணும்? அவளுக்கு தான் காட்சி கொடுக்கணும். சிவபெருமான் கனவுல காட்சி கொடுத்தார். ஆஹா, பெருமானே எனக்கு இந்த காட்சி கிடைக்கலையே, பரவாயில்ல அம்மா, உன்னை பார்த்தாலே எனக்கு புண்ணியம். காட்சி பெற்ற உன்னை பார்த்தாலே புண்ணியம். இவருக்கு பேரு குங்கிலிய கலைய நாயனார்னு பேர். புருஷனும் பொண்டாட்டியும் நிறைய பணம் காசு, எல்லாருக்கும் சாப்பாடு, குங்கிலிய நிறைய ஏத்திக்கிட்டு வாழும் நாளில் ஒரு செய்தி காதல பட்டது. பக்கத்துல திருப்பனந்தாள்னு ஒரு ஊர், திருப்பனந்தாள். குமரகுருபர சுவாமிகளுடைய காசி மடம் திருப்பனந்தாளில் நிறுவப்பட்டது. அந்த ஊர் திருப்பனந்தாள். குமரகுருபர சுவாமிகள் மடத்தை காசியில் நியமித்தார், உண்டாக்கினார். 1720 ஒட்டி 6வது பட்டம் தில்லை நாயக சுவாமிகள்னு ஒருத்தர், அவரு திருப்பனந்தாளுக்கு இந்த மடத்தை கொண்டாந்தார். ஏன்னா ஒவ்வொரு முறையும் காசிக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சிரமமா இருக்கும். அந்த காலத்துல காசிக்கு போறது ரொம்ப சிரமம். 6 கூட்டு வண்டி கட்டி 50 பேரு காசிக்கு புறப்பட்டு போனா 6 மாசம் கழிச்சு 2 மாடு மட்டும் மிச்சம் வருமா? காசி அப்படி கஷ்டம். இன்னைக்கு நினைச்சா பிளைட்ல போய் விஸ்வநாதர் கோயில் வாசப்படியில இறங்குறான், நமக்கு அவ்வளவு வசதியா போச்சு. காசிக்கு அதை மாத்தி திருப்பனந்தாள்ல மடம் கட்டினார். கோயில்ல ஒரு நிகழ்ச்சி நடந்தது. என்ன? திருப்பனந்தாள் அம்பாள், அந்த கோயில் சாமிக்கு அந்த திருப்பனந்தாள் ஈசர், தாடகேச்சுரம்னு அதுக்கு பேரு. அங்க தாடகைன்னு ஒரு பொண்ணு. தாடகைனா யாரு? நம்ம ராமனால் கொல்லப்பட்ட தாடகை அல்ல, அது ராமாயண காலத்து தாடகை. அவ பல்லு இடுக்கல காண்டாமிருகம் தூங்குமா? இது எப்படி இருக்கு? நமக்கு பல்லு இடுக்கல கடுகுதான் இருக்கும். இந்த கடுகை கஷ்டப்பட்டு எடுத்து குத்தி கிட்டி கடைசியில பல்லு எடுத்து விடுவோம், கடுகு அப்படியே இருக்கும். அவளுக்கு பல்லு இடுக்கல காண்டாமிருகம் தூங்குமா? காண்டாமிருகம் பல்லு இடுக்கல தூங்கினா பல்லு இடுக்கு எப்படி இருக்கும்? பல்லு எப்படி இருக்கும்? முகம் எப்படி இருக்கும்? அவ எப்படி இருப்பா? கற்பனை பண்ணிக்கோன்னா கவிச்சக்கரவர்த்தி கம்பன். அப்படிப்பட்ட தாடகை அவ இல்ல, இது ஒரு பக்தி உள்ள பொண்ணு. இவளுக்கு தாடகைன்னு பேரு. காலையில எந்திரிச்சு குளிச்சு சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுவான். அந்த குடத்துல தண்ணி தலையில தூக்கிக்கிட்டு வந்து சிவபெருமான் சிவலிங்கத்துக்கு அப்படி மேல இருக்கும் சிவலிங்கம், இந்த பொண்ணு அப்படி தூக்கி அபிஷேகம் பண்ணுவான், மாலை சாத்துவான், கும்பிடுவான். தினம் இவளுக்கு அது தொழில். ஒரு நாள் வந்து அந்த தண்ணீர் குடத்தை அபிஷேகம் பண்ணிட்டான். இந்த மாலையை சாத்தணும் இல்ல, மாலையை சாத்த போற பொழுது இந்த தோல்ல இருந்த சேலை நழுவிருச்சு. நழுவினால் சேலையை பிடிச்சுக்கணும், ரெண்டு கையையும் தூக்கி மாலையை போட்டா சேலை கீழே விழுந்துடும். இந்த பொண்ணு என்ன செய்வா? கையை பிடிச்சுட்டான், கையில மாலை இருக்கு, மாலையை தூக்கி போடணும். எப்படி தூக்கி போடுறது? சிவபெருமான் தலை அங்கே இருக்கு, இவன் கையை தூக்கினா சேலை என்ன ஆகும்? நழுவி கீழே விழுகும். அவளால ஒண்ணும் செஞ்ச முடியல, எவ்வளவு கஷ்டம் பாருங்க அப்படின்னு தவிச்சா. சிவபெருமான் பார்த்தாரு, இரு இரு இரு, அவரு தலையை குனிஞ்சார்.
தலையை குனிஞ்ச உடனே அப்படி மாலையை போட்டுட்டான். குனிஞ்ச தலையை அந்த ஆளு நிமிரல, அங்கதான் விவகாரம். என்ன அர்த்தம்? ஒரு பொண்ணுக்கு மாறுக்கு சேலை விலகினா எதிர்த்தாப்புல நிக்கிற ஆம்பளை தலையை குனிஞ்சு கண்டுபிடா மடையான்னு அர்த்தம். அதைத்தான் நமக்கு சிவபெருமான் சொல்லி கொடுக்கிறாரு. அவர் தலையை குனிஞ்சாரா, இந்த பொண்ணுடைய அன்புக்கு இணங்கி சிவபெருமான் தலையை குனிஞ்சாரா, இவன் மாலையை போட்டு விட்டா சந்தோஷம். குனிஞ்ச பெருமான் நிமிர்ந்திருந்தா அவருக்கும் அவளுக்கும் தான் தெரிஞ்சிருக்கும், வேற ஒருத்தருக்கும் தெரியாது. இவர் என்ன பண்ணிட்டாரு? குனிஞ்ச உடிக்கே இருந்துட்டாரு சிவபெருமான். அர்ச்சகர் வந்து பார்த்தா சிவபெருமான் தலையை குனிஞ்சிருக்கார் சிவலிங்கம். என்ன ஏதுன்னு கேட்டா அந்த பொண்ணு எல்லாத்தையும் சொல்ல, ராஜாவுக்கு சொல்ல, ஊர் முழுக்க வந்து பார்த்தது சிவலிங்கம் தலையை குனிஞ்ச உடிக்க இருக்கு. ஆச்சரியமா இருக்கு, எப்படி சிவலிங்கத்தை நிமித்துறது? யானையை கொண்டா சிவலிங்கத்துல கைத்த கட்டி, யானை கழுத்துல கைத்த கட்டி இழுக்க சொன்னாங்க. யானை இழுத்து பார்த்தது சிவலிங்க ஆசையில, யானை மயக்கம் போட்டு விழுந்தது. பத்து யானையை கொண்டாந்து இழு, முடியல. அதுக்கப்புறம் என்ன செய்யறது? சேனைகள் எல்லாம் வந்து இழுத்து பார்த்தது, முடியல. ராஜா கவலைப்பட்டான், கண்ணீர் விட்டான். இந்த செய்தி குங்கிலிய கலையருக்கு தெரிஞ்சது. சிவலிங்கன் தலையை குனிஞ்சிருக்கா, நேரையில் நிக்கணும், நான் போறேன், நான் போய் இழுத்து பார்க்கறேன். ஏன் தெரியுமா? இவ்வளவு யானையும் குதிரையும் சேனைகளும் சிவபெருமானுடைய திருமேனியை நிமிர்த்த வேண்டும் என்று கழுத்தில் கயிற்றை கட்டிக்கொண்டு இழுத்து துன்பப்பட்டிருக்கிறார்கள். அந்த துன்பத்தை நானும் அடைய வேண்டும். சிவன் திருப்பணிக்கு துன்பப்படுவதில் நான் பங்கு கொள்ள வேண்டும். பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. புறப்பட்டு போயிட்டார் நம்ம குங்கிலிய கலையன். எங்க? திருப்பனந்தாள் தாடகேஸ்வரம் போயிட்டார். போனா சிவபெருமான் தலையை குனிஞ்சிருக்கிறார். கிட்ட போனார், ஒரு கயிறு எடுத்தார். கயிறுனா கனமான கயிறு, நம்ம தேர் வடம் பார்க்கிறீங்கல்ல அப்படி கயிறு. இந்த பாட்டை பாருங்க. நன்னிய ஒருமை அன்பின் நார் உரு பாசத்தாலே, நார் உரு பாசத்தாலே திண்ணிய தொண்டர் பூட்டி இழைத்த பின். பாசம்னா ரெண்டு அர்த்தம், அன்புன்னு ஒரு அர்த்தம், கயிறுன்னு ஒரு அர்த்தம். இந்த பையன் ரொம்ப பாசமுள்ள பையன், அப்படின்னா அன்புள்ள பையன். யமதர்மராஜா பாசத்தை வீசினார்னா கைத்த வீசினார்னு அர்த்தம். இங்க பாசம்னு வார்த்தையை வைக்கிறார். இவர் கழுத்துல கைத்த கட்டினாராம், சிவபெருமான் மேல ஒரு கைத்த கட்டினாராம், இழுத்தாராம். எங்க அழுத்தம்? கழுத்தில் அழுத்தம். ரொம்ப இழுத்தா என்ன ஆகும்? நாக்கு வெளியில வந்துடும். சிவபெருமான் அதுக்கப்புறம் சும்மா இருப்பாரா? திண்ணிய தொண்டர் பூட்டி இழைத்த பின் திரும்பி நிற்க ஒண்ணுமோ, கலையனார்தம் ஒருப்பாடு கண்ட போதே அண்ணலார் நேரே நின்றார். சிவபெருமான் நிமிந்துட்டார். இவர் கட்டி இழுத்த உடனே நிமிந்துட்டார். அமரரும் விசும்பில் ஆர்த்தார், தேவர்கள் எல்லாம் கும்பிட்டார்களாம். பத்து யானை கட்டி இழுத்து முடியல, சேனைகள் எல்லாம் இழுத்து முடியல. குங்கிலிய கலைய நாயனார் அன்புக்கு கட்டுப்பட்டு, அவர் பாசத்துக்கு கட்டுப்பட்டு. பாசம்னா என்ன? ஒரு அர்த்தம் கயிறு, ஒரு அர்த்தம் அவர் அன்பு பாசம். கட்டுப்பட்டு சிவபெருமான் அண்ணலார் நேரே நின்றார். இன்றைய தலைப்பு அண்ணலார் நேரே நின்றார். சிவபெருமான் நேர நின்றாராம், அமரர்கள் விசும்பில் ஆர்த்தார், எல்லா தேவர்களும் கும்பிட்டார்கள். ஆகா, குங்கிலிய கலைஞர் அன்புக்கு எம்பெருமான் தலை வணங்கினான். அன்பினால் அன்றி ஆண்டவனை அடைய முடியாது. அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பெனும் குடில் புகும் அரசே. அன்புக்குள்ளதான் வருவான். நீங்க என்னதான் பண்ணுங்க, அன்பு செலுத்தினால் கடவுள் வந்து மடியில் உட்காருவார். குங்கிலிய கலையர் வீட்டில் எல்லாருக்கும் சாப்பாடு. திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் வந்துட்டாங்க. இந்த நிகழ்ச்சி நடந்தது 7ஆம் நூற்றாண்டு. கிட்டத்தட்ட 650-660 அதை ஒட்டிய ஒரு காலகட்டம், மறக்காதீங்க. 1400 வருஷத்துக்கு முன்னால அப்பர் சுவாமிகள் வந்தார், சம்பந்த சுவாமிகள் வந்தார், ரெண்டு பேரும் வந்தார்கள். குங்கிலிய கலையர் வீட்டில் சாப்பிட்டார்கள். சேர்க்கிறார் எழுதுறார். அடியார்களுக்கு அன்னம்பாதிப்பு செய்வது இவர் பழக்கம். அப்பரும் சமந்தரும் வீட்டில் வந்து சாப்பிட்டாங்கன்னா அதை விட பெருமை வேற என்னங்க இருக்கு? 1000 பாவம் போயிடும். பெரியவங்க நம்ம வீட்டில் வந்து சாப்பிட்டான். அதுல அப்பர் சாப்பிட்டிருக்கார், சம்பந்தர் சாப்பிட்டிருக்கார். முடிஞ்சது.
என்பதாலும் சிவனடி தொண்டு செய்தார், எல்லோருக்கும் இன்னமுது அளித்தார். ஒரு ஆவணி மாசம் மூல நட்சத்திரம் அன்றைக்கு சிவபெருமான் திருவடியைச் சேர்ந்தார். இது குங்கிலிய கலைய நாயனார் வரலாறு. அடுத்தது கடவுரில் கலையந்தன் அடியார்க்கு அடியேன், இது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடிய திருத்தொண்ட தொகை. அதிலே அடியார்கள் வரலாறு வரிசைக்கு வரும். இதுவரைக்கும் எத்தனை அடியார் பார்த்தோம்? தில்லை வாலம் தனர்தம் அடியார்க்கும் அடியேன், அப்புறம் திருநீலகண்டர், அப்புறம் இயற்பகை நாயனார், அப்புறம் இளையான்குடிமார நாயனார், அப்புறம் மெய்ப்பொருள் நாயனார், விரண்மிண்டர், அமர்நீதி, எரிபக்தர், ஏனாதி, கண்ணப்பர், பத்து. இப்போ கலைய நாயனார் பதினொன்று. பன்னெண்டு மானக்கஞ்சாரர். அது யாரு மானக்கஞ்சாரர்? மானக்கஞ்சாரர்னா அது அவர் ஒரு வேளாளர். மாயவரத்துக்கு பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு, நல்ல நடராஜா, ஆனகண்டாபுரம்னு சொல்றாங்க. என்னது ஆனகண்டாபுரம்? ஒருத்தன் போய் கேட்டேன், என்னங்க இந்த ஊருக்கு என்ன பேரு? ஆனகண்டாபுரம். ஏன் ஆன இந்த ஊருக்கு வராதான்? எனக்கு புரியல, என்னமோ தப்பு பண்றாங்க. ஆனகண்டாபுரம் இல்ல, ஆனந்த தாண்டவபுரம். அதை போய் ஆனகண்டாபுரம்னு ஆக்கிட்டாங்க. ஆனந்த தாண்டவ நடராஜா அங்க இருக்க, பெரிய நடராஜாங்க. மாயவர மராசுதார்கள் அங்க, அந்தனர்கள் மராசுதார்கள் கும்பிடக்கூடிய கோயில் ஆனந்த தாண்டவபுரம். நம்மால் ஆனகண்டாபுரம்னு ஆக்கிட்டான். இன்னைக்கு கேட்டா ஆனை வராதுங்கிறான். ஏன் யானை வராது? கூட்டிக்கிட்டு போனா வந்துட்டு போகுது. ஆனந்த தாண்டவபுரம், அதுக்கு பக்கத்திலே ஒரு சின்ன ஊர் கஞ்சாளூர்னு பேர். அங்கே மானக்கஞ்சாரர் வேளாளர், படைத்தலைமை வகிக்கக்கூடிய ஒரு வேளாளர். சின்ன கதை இதெல்லாம், ஆனா ரொம்ப அற்புதமான கதை. ஒவ்வொன்றும் ஒரு நீதி. எல்லாவற்றுக்கும் மேலானது சிவபெருமானுடைய கருணை. ஆண்டவனுக்கு தொண்டு செய், அடியார்களுக்கு தொண்டு செய். ஆண்டவனுக்கு தொண்டு செய்வதை விட அடியார்களுக்கு தொண்டு செய்வது ஆண்டவனை அடைவதற்கு எளிதான வழி. அவர்தான் பெரியவர் அனைத்துக்கெல்லாம் ஒரே நோக்கம் இதுதான். இவர் யார் தெரியுமா? நிறைய செல்வத்தோடு வாழ்ந்தவர். துணி உடைய தொண்டர்க்கே ஏவல் செய்யும் தொழில் பூண்டார், தொண்டர்களுக்கு தொண்டு செய்வார். மண்டில் பெரும் செல்வத்தின் வளம் பெருக நிறைய செல்வம் சேர்ந்தது. மற்றதெல்லாம் ஆறுலவும் சடைக்கற்றை அந்த நர்தம் அடியாராம், ஈரில் பெரும் திருவுடையார் உடையார் என்று யாவையும் நேர் கூறுவதன் முன் அவர்தம் குறிப்பறிந்து கொடுத்துள்ளார். அடியார்கள் வந்து கேட்க வேண்டாம், குறிப்பறிந்து கொடுப்பார். மற்ற கோயில்ல சாமி கும்பிடுறதுக்கும் மதுரை மீனாட்சியை கும்பிடுறதுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. மற்ற கோயில்கள்ல இது வேணும் அது வேணும்னு கேட்கணும். மதுரை மீனாட்சிட்ட கேட்கவே வேண்டாம், போய் நின்னா போதும், உனக்கு என்ன வேணுமோ அது தரப்படும். எங்க ஆறு ஆறு நாள் புள்ள, எட்டு நாள் புள்ள, அது அம்மா பசிக்குதுன்னு கேட்க விட்டா தாய் பால் கொடுக்கறா? பால் நினைந்து ஊட்டுண்டா இல்லையா? மீனாட்சி அப்படி போய் நின்னா போதுங்க, உங்களுக்கு என்ன வேணும் அது தரப்படும். இதெல்லாம் ரொம்ப அனுபவங்கள். மீனாட்சிட்ட போய் நின்னா எல்லாம் கிடைக்கும். அது மாதிரி குறிப்பறிந்து கொடுக்கக்கூடியவர் ஒரு ஒரு வள்ளல். காங்கேயத்தில பொப்பன காங்கேயன் அவனுக்கு பேரு. வந்திருக்க எல்லாருக்கும் வாரி வாரி புலவர்களுக்கு தரக்கூடிய பெருவள்ளல். ஒரு நாள் ஒரு புலவர் அந்த ஊருக்கு போற. பொப்பன காங்கேயன் அந்த ஊர்ல இல்லை, கோயம்புத்தூர் போயிட்டார். அந்த ஊர்ல இல்லை, காங்கேயத்தில இல்லை. புலவர் வந்தவர் வருத்தத்தோட திரும்பினார். அந்த கணக்க பிள்ளை ஐயா கோயம்புத்தூர் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டான். புலவர் வீட்டுல சாப்பிட்டு ஏழு எட்டு நாள் ஆச்சு. ஏதோ வந்தா சாப்பிடலாங்கிற ஆசையில வந்தார். இப்ப அதுக்கு வழி கிடையாது, வருத்தத்தோட திரும்பறார். பொப்பன காங்கேயன் வள்ளல், அவன் புள்ள ஒரு தங்க நடைவண்டி ஓட்டிட்டு இருக்கான். நடைவண்டி தங்கத்துல இந்த புலவர் முகத்தை பார்த்தான், வருத்தத்தை பார்த்தான். இந்த வீட்டுக்கு வந்தவங்கெல்லாம் சந்தோஷமா தான் போயிருக்கிறாங்க, இந்த ஆளு ஏதோ வருத்தமா போறார். நம்ம அப்பா இல்லை, என்னமோ யோசிச்சான், கூப்பிட்டான். அஞ்சு ஆறு வயசு புள்ள கூட இல்லை, நடக்க முடியாத புள்ள, ஒரு நாலு வயசு இருக்கு அவ்வளவுதான். நடவண்டியை தூக்கி கொடுத்து விட்டான். அவனுக்கு நடவண்டி பெருசு, புலவருக்கு தங்கம் பெருசு. தங்க நடவண்டிங்க,
சொன்னாரா, அப்பா இதாண்டா வள்ளல் தன்மை, வள்ளல் தன்மை பரம்பரையா வரணும், நினைச்ச உடனே கொடுக்க முடியாது. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்தது ஒரு கல்வி மனப்பழக்கம். மனசுல நினைச்சு நினைச்சு சொல்லி பார்த்தா தான் பேச்சு கல்வி எல்லாம் வரும், இல்லைன்னா மறந்து போயிடும். வைத்தது ஒரு கல்வி மனப்பழக்கம், ஒத்த நடையும் நடைப்பழக்கம், ஒழுக்கம். ஒழுங்கா இருந்தா தான் ஒழுக்கம் பழகும். ஒத்த நடையினா ஒழுக்கம்னு அர்த்தம். ஒத்த நடையும் நடைப்பழக்கம், நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம். நட்பு தயைனா கருணை, கொடை பிறவியில வந்தா தான், இல்லாட்டி கொடுக்கவே மாட்டான். அப்பா தாத்தா எல்லாரும் கொடுத்திருந்தா இந்த பையன் தன்னை அறியாம கொடுப்பான். இந்த புள்ள எடுத்து கொடுத்தானா, புலவர் சொன்னாராம், குறிப்பறிஞ்சு கொடுக்கிற புள்ள, கையெடுத்து கும்பிட்டாராம். இந்த நாட்டில் நடந்த வரலாறு அது மாதிரி இவர் குறிப்பறிந்து கொடுப்பார். குழந்தை இல்லை, சிவபெருமானேன்னு கேட்டார், குழந்தை வேணும். விரதம் இருந்தார், எல்லாருக்கும் பொருள்களை கொடுத்தார். கடவுளே ஒரு குழந்தை வேணும், குழந்தை எதுக்கு வேணும், மன்னிக்கணும். நம்ம ஊர்ல ஒரு செட்டியார் இருந்தார், புள்ள எதுக்கு வேணும்னு கேட்டேன், கொல்லி வைக்க புள்ள வேணும்னார். இது எப்படி இருக்கு, கொல்லி வைக்க புள்ள வேணும்னாரு. ஒரு பய பிறந்தான், 17 வயசு, அவன் ஒரு கொல்லியை ரெடி பண்ணிட்டான். அப்பா நான் தயார், நீ தயாராகிற, இது வம்பு தானே. புள்ள எதுக்கு வேணும் தெரியுமா, நான் வச்சு கும்பிட்ட மூர்த்தியை எனக்கு அப்புறம் பூஜை பண்றதுக்கு புள்ள வேணும், நான் பண்ணன நல்ல காரியங்களை எனக்கு அப்புறம் பண்றதுக்கு புள்ள வேணும், நான் பண்ணன திருப்பணியை எனக்கு அப்புறம் பண்ணி காப்பாத்துறதுக்கு புள்ள வேணும். வாழை மரம் சாகிற பொழுது இன்னொரு வாழை மரத்தை உண்டாக்கிட்டு சாகிது. ஏன், எல்லாருக்கும் சாப்பாடு போடுற வேலையை நான் பண்ணன, இனிமே என் புள்ள பண்ணிடுவான் அப்படின்னு அந்த வாழை மரம் நிம்மதியா சாகிதான். அதுக்குத்தான் புள்ள வேணும், இவருக்கு ஒரு புள்ள வேணும். கடவுளே என்ன, ஒரு பெண் குழந்தை பிறந்தது. ஆண் குழந்தையை பெற்றவன் கன்னிகாதானம் பண்ண முடியாது, பெண் குழந்தையை பெற்றவன் தான் கன்னிகாதானம் பண்ணலாம். ஒரு பெண் குழந்தை பிறந்தது, அழகான புள்ள, வளர்த்தார், எல்லாருக்கும் வாரி வாரி வழங்கினார். அந்த குழந்தைக்கு 16 வயசாச்சு. கூந்தல் சும்மா மேல இருந்து கீழே வரைக்கும், பெண்ணுக்கு பேரழகு கூந்தல். கோயிலுக்கு போனா முடி எடுக்கிறான், ஏன், என் அழகை கடவுளுக்கு கொடுத்தேன்னு அர்த்தம். முடி இருந்தா அது ஒரு அழகு. எங்க ஊர்ல ஒருத்தர் வழுக்கத்தலை 3-4 முடிதான் இருக்கும், அரை மணி நேரம் சீவுவாரு. ஒரு ஆசை இருக்க 4 முடியும் இப்படி எப்படியும் சீவி பார்க்கறது ஒரு இயல்பு, அதுல ஒரு அழகு நமக்கு. அதுக்காகத்தான் ஆண்டவன் கோயிலுக்கு முடி கொடுக்கிறது, ரொம்ப அழகா இருக்கிறத நான் கொடுத்துடுறேன் உனக்கு அப்படின்னு. இவர் குழந்தை, அந்த பொண்ணு கூந்தல், அப்படி கூந்தல், நல்ல கூந்தல், அழகான பொண்ணு, அறிவுள்ள பொண்ணு. அழகு அறிவு சாதாரணமா சேராது, இங்கே சேர்ந்திருக்கு. இந்த பொண்ணுக்கு கல்யாண பருவம் வந்தது, கல்யாணம் பேசினார், நிச்சயம் பண்ணினார். மாப்பிள்ளை யாரு தெரியுமா, ஏயர்கோன் கலிக்காமர் அப்படின்னு இன்னொரு ஊர்ல உள்ள ஒரு படைத்தளபதி, ஏயர்கோன் கலிக்காமர். அவரு நாயனார்ல ஒருத்தர், அதை நம்ம பின்னால பார்க்க போறோம். ஏயர்கோன் கலிக்காம நாயனாருக்கு ஏயர்கோன் தலைவன் அர்த்தம். அவருக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பேசணும். அங்கே இருந்து யாரு கல்யாணம் பேச வந்தாங்களா சொல்றாரு, மனம் பேச மூதறிஞர் வந்தனர். இந்த கல்யாணம் பேசுறதுக்கு மட்டும் அறகுறையான பெயர்ல அனுப்பப்படாது, அனுப்பினா முடிகிற கல்யாணமும் விட்டு போயிடும். அறிவுள்ளவனே அனுப்பணும், சொல்லி ஒரு வழியா ஒழுங்குபடுத்தி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. சேர்க்கிறார், தெளிவா சொல்றார், மூதறிஞர் வந்தாராம். எதுக்கு, கல்யாணம் பேசுறதுக்கு. வந்த மூதறிவோரை மானக்கஞ்சாரனார் முந்தை முறைமையின் விரும்பி மொழிந்த மனத்திறங்கேட்டு எந்த மது மரபினுக்கு தரும் பரிசால் ஏயும் என சிந்தை மகிழ்வோர உரைத்து மனம் நேர்ந்து செலவிட்டார். நீங்க என்ன சொல்றீங்க, ஏயர்கோன் கழிக்காம நாயனாருக்கு என் பொண்ண கல்யாணம் பண்ண சொல்றீங்க, எங்கள் மரபு அவர்கள் மரபு ரெண்டும் சிவபெருமானை கும்பிடக்கூடியவர்கள், அதனால பொருந்தும். நாளைக்கு இந்த பொண்ணு போற இடத்துல அந்த பையனும் சிவபெருமான கும்பிடுறவனா இருந்தாத்தானே தேவல, அவன் கோயிலுக்கே போகாதவனா இருந்தா இந்த பொண்ணு என்னத்துக்காக சொல்லுங்க. அதனால மரபு ஒன்றாயிருக்கிறது, சரி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம்.
கல்யாணத்துக்கு ஏற்பாடு ஆயிடுச்சு. எல்லாரும் சாப்பிட வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. நாளைக்கு காலையில கல்யாணம், இன்னைக்கு மாப்பிள்ளை அழைப்பு. மாப்பிள்ளை அழைப்பு முடிஞ்சுது, மறுநாள் முடிஞ்சுது. மாப்பிள்ளை அங்கிருந்து அவர் தங்கியிருக்க இடத்துலேருந்து வரணும். இங்கே பொண்ணு கல்யாணத்துக்கு அழகா அலங்காரம் பண்ணி, கூந்தலுக்கு அலங்காரம் பண்ணி பொண்ணை நிறுத்தி இருக்கிறாங்க. அப்பா பக்கத்துல நின்று அந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்கார். அந்த நேரத்திலே அங்கிருந்து ஒரு மாவிரத வேதியர், மாவிரதம்னா தெரியுமா, மயிர் பூநூல் அணிந்தவர். இந்த முடி இருக்கு பாருங்க, தலைமுடி அதுல பூநூல், அதுக்கு பஞ்சவடி என்று பேரு. பஞ்சம்னா விரிதல் அர்த்தம், பஞ்சம்னா விரிதல் அர்த்தம், வடி பஞ்சவடி ஆறுமுகநாவலர் சொன்ன அர்த்தம். பூநூல் விரிவா இருக்குமா, அது முடி, மனிதனுடைய முடியினால் ஆனது மயிர் பூநூல். அதை போட்டுக்கிட்டு அவரு அங்கிருந்து வர்றார். திருநீரு மயிர் பூநூல் அப்படியே வந்து நிற்கிறார். இந்த வீட்டில் என்ன விசேஷம் தெரிஞ்சுதான் வந்திருக்காரு. என் பொண்ணுக்கு கல்யாணம். உங்க பொண்ணுக்கு கல்யாணமா, ரொம்ப நல்லது. நான் அந்த பொண்ணுக்கு வாழ்த்து சொல்லணும். பொண்ணை கூப்பிடுங்க. பொண்ணு வந்தது, பார்த்தார், வாழ்த்து சொன்னார். கல்யாண வீட்டுக்கு போனா வயிறார சாப்பிட்டு வந்துடப்படாது. அந்த பிள்ளைங்களை மனசார வாழ்த்தம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாது போல் குறைவில்லை. கண்ணின் அல்லாக்குதூரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளுடும் பெருந்தகை இருந்தது. இந்த பொண்ணை மனசார அந்த பையனை வாழ்த்தணும். இவர் போனார், அந்த பொண்ணு கீழே விழுந்து கும்பிட்டுது. வாழ்த்திட்டு பார்க்கிறார், சே இவ்வளவு நீள கூந்தலா, கூந்தல் தலையிலிருந்து தரையில விழுது. இப்ப கூட சில புரோக்கர்கள் சொல்லுவான், பொண்ணுக்கு கூந்தல் தரையில விழுமான், இவன் அதை நம்பி கல்யாணம் பண்ணுவான், ராத்திரி அவ கலட்டி வச்சிருவான். பாக்குறமா இல்லையா சௌரி, இது ஒரிஜினல் கூந்தல். மேல இருந்து கீழே வரைக்கும் ஆறடி கூந்தல், ஆறடி நீளம், பேரழகு. இந்த சாமியார் என்ன சொன்னார், தஞ்சரணத்திடை பணிந்து தாழ்ந்தெழுந்த மடக்கொடிதன் மஞ்சு தலைத்தென மேகம் மாதிரி கூந்தல், மஞ்சு தலைத்தென வளர்ந்த மலர் கூந்தல் புறம் நோக்கி. இந்த கூந்தல் எப்படி பார்த்தாராம், அஞ்சலி மெய் தொண்டரை பார்த்து அணங்கி இவள் தன் மயிர் நமக்கு பஞ்சவடிக்காம் என்றார். நான் கழுத்துல ஒரு பூநூல் போடுவேன், அது மயிர் பூநூல், இவனுடைய முடி ரொம்ப நீளமா இருக்கு, அதை கொடுத்தா நான் பூநூலா போட்டுக்கிடுவேன். இந்த ஆளை உதைக்கணும்னு தோணுதா இல்லையா. கல்யாணத்தன்னைக்கு காலையில அழகான பொண்ணு மயிர் கூந்தல், அதை எடுத்து பஞ்சவடிக்காகும் என்றார். யாரு, பறவை அடித்தளங்கொடுப்பார், பறவை அடித்தளங்கொடுப்பார். பறவைக்கூடிய அடியார்களுக்கு திருவடியை தரக்கூடிய சிவபெருமான் பஞ்சவடிக்காகும் என்றார். அவர் காதல இந்த வார்த்தை விழுந்துருச்சு. பொண்ண கூப்பிட்டார், பொண்ணு பக்கத்துல வந்து நின்று தலைய குனிஞ்சுது. உடைவாள் எடுத்தார், வெட்டினார், இவ்வளவு நீள கூந்தல் எடுத்து கொடுக்க போனார். இந்த ஆள் மறைஞ்சிட்டார். கேட்ட மனுஷன் வாங்கணுமா இல்லையா, வெட்டியாச்சு கூந்தல கையில வாங்கணும் இல்ல, மறைஞ்சிட்ட. என்னடான்னு பார்த்தா மேல காட்சி கொடுக்கிறார், கூந்தல் பழைய விட பழைச விட அதிகமாக வளர்ந்தது. கடவுளுக்கு கொடுத்தா அதிகமாக கிடைக்கும். பாண்டவர்கள் அஞ்சு பேரும் குளிக்க போனாங்க, கிருஷ்ண பரமாத்மா வந்துட்டார். கண்ணா நீயும் குளிக்கிறியா, குளிக்க போயிட்டான். பாஞ்சாலி மேல வந்து நின்னு அண்ணா சாப்பாடு தயார்னா, அஞ்சு பேரும் குளிச்சுட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் பொறு, சகாதேவன் மேல ஏறிட்டான், தர்மராஜா மேல ஏறிட்டார், பீமன் அர்ஜுனன் நகுலன் எல்லாரும் மேல ஏறியாச்சு. கிருஷ்ண பரமாத்மா மட்டும் கழுத்தாலும் தண்ணியில நிற்கிறார். பாஞ்சாலி ஒரு பக்கம், பீமராஜா கண்ணா மேலவா வல்ல, அர்ஜுனன் கண்ணா வல்ல, ஒண்ணு வல்ல, அப்படி நிக்கிறான். பாஞ்சாலி அங்கிருந்து வந்தா, கிருஷ்ணா அண்ணா அப்படி பார்த்தான், மேலவா வரல, தலைய குஞ்சிட்டான். தலைய குஞ்ச உடனே கண்டுபிடிச்சிட்டான், அதுதான் உணர்வுங்கிறது. தலைய குஞ்சிட்டான், ஏதோ மான பிரச்சனை,
வர முடியாத சூழ்நிலை. அவ பட்டு புடவை அப்படியே கட் பண்ணினா தூக்கி எரிஞ்சா கிருஷ்ண பரமாத்மா அதை கோவணமா கட்டிட்டு மேல வந்துட்டார். ஏன் ஆத்துல இவர் துண்டு போயிடுச்சு கட்டி இருந்த டர்க்கிட்டவன் என்ன செய்யறது? அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிட்டா பட்டு புடவையை கிழிச்சு கொடுத்தா கட்டிக்கிட்டு மேல வந்துட்டாரு. இதை ஒரு ஊர்ல சொன்னேன். ஒரு ஆள் என்கிட்ட மெதுவா வந்துட்டான், சார் ஒரு சந்தேகம், என்ன கட்டி இருக்கிற டர்க்கிட்ட அவளை காப்பாற்ற முடியாத கிருஷ்ணனா உங்களையும் என்னையும் காப்பாற்ற போறான்? அந்த ஆளுக்கு சந்தேகம் எப்படி வந்துருச்சு பாத்தீங்களா? ஆமாங்க, நான் கூட வேட்டி விலகினா கட்டிக்கிறனா இல்லையா? கிருஷ்ண பரமாத்மா கட்டி எடுக்கிற டர்க்கிட்ட அவளை காப்பாற்ற முடியலையா, இவர் நம்மளை எல்லாம் காப்பாத்துறாராம். நியாயம் தானே அவன் கேட்டது? இல்ல, கிருஷ்ண வேணும்னே போக விட்டான். இவ கொடுத்த சேலைய கட்டிட்டான் கோவணம், மேல வந்தான். தங்கச்சி, மானத்தை காப்பாத்தி இருக்கிற கிருஷ்ண மறக்க மாட்டான். 15 வருஷம் ஆச்சு, ராஜசூய யாகம் முடிச்சான் தர்மராஜா. சூதல உட்கார்ந்தான், எல்லாத்தையும் தோத்தான், நாட்டை தோத்தான், தம்பிமார தோத்தான், தன்னையும் தோற்றான். சகுனி சொன்னான், பாஞ்சாலிய வச்சு ஆடு, அவ ராசிக்காரி, பாஞ்சாலிய வச்சான் ரெண்டு போடு, ரெண்டு போட்டா பாஞ்சாலி அடிமை. சகுனி ரெண்டு போட்டான், முடிஞ்சது, பாஞ்சாலி அடிமை. பாஞ்சாலிய கூட்டிட்டு வா, இந்த இழுத்துக்கிட்டு வா, ஒத்த சேலையோட நிக்கிறா. துச்சாசனை இழுத்துக்கிட்டு வந்தா அடிமைகளுக்கு சேலை தேவையில்லை, சேலைய உரி. எல்லாரும் உள்ள சபை பாஞ்சாலிய நிக்க விட்டு துச்சாசன 1000 ஞான பலம் உள்ளவன் சேலைய உரிய ஆரம்பிச்சான். இழுத்து இழுத்து பார்த்தா கழுத்து வரைச்சு கைய கொண்டு போனான். அவன் பலத்துக்கு முன்னாலே இவ பலம் ஒண்ணும் செய்ய முடியலே, முடியல. கைய தூக்கிட்டா, கண்ணா 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 வையகம் காத்திடுவாய், கண்ணா மணி வண்ணா என்ற மனச்சுடரே, ஐயனின் பதமலரே, சரண் அரி 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 அரி, ஹரி 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 என்றாள். என்ன ஆச்சு? சேலை வளர ஆரம்பிச்சு. எப்படி வளர்ந்தது? பொய் சொல்றவனுக்கு துன்பம் வர்ற மாதிரி, புண்ணியம் பண்ணவனுக்கு நன்மை வர்ற மாதிரி, பெண்ணுக்கு முதலிடம் கொடுத்தவனுக்கு வாழ்க்கை பெருகி நல்லா இருக்கிற மாதிரி. பாரதி அத்தனை உவம வைக்கிறான். பெண்ணொளி வாழ்த்திடுவார் அந்த பெருமக்கள் செல்வத்தின் பெருகுதல் போல், கண்ணபிரான் அருளார் தம்பி களற்றிட களற்றிட துணி புதிதாய். புதுசு புதுசா வருது சேலை, டிசைன் டிசைனா வருது, கலர் கலரா வருது, மேட்சிங் ஜாக்கெட்டோட வருது. யோசிச்சு பாருங்க, கிருஷ்ணன்ல கொடுக்கறான் கொட்டுது அப்படி. பொன்னொளை பட்டிலையும் மிக புது 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 புதுமைகளாய், பாரதி எத்தனை புது போடுறான் பாருங்க, புதுசா வந்துச்சான் சேலை, அழகா வருது. பொன்னிலை பட்டிலையும் மிக புது 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 புதுமைகளாய், சென்னையில் கை குவித்தாள் அவள் செவ்விய மேனியை சார்ந்து நின்றே, முன்னிய கரிநாமம் தன்னில் மூலுனர் பயனுலகறிந்திடவே, துண்ணிய துயில் கூட்டம் கண்டு தொழும்ப துச்சாதனன் வீழ்ந்து விட்டான். சேலைய உறிஞ்சான் பாருங்க, அவன் கை ஓஞ்சு போய் கீழே விழுந்தான். நிறுத்துங்க, யாரு கொடுத்தா? கிருஷ்ணன் கொடுத்தான். பாஞ்சாலி ஒரு காலத்துல ஒரு சேலைய கிழிச்சு கொஞ்சம் போல கொடுத்தால, இன்னைக்கு கோடிக்கணக்கில் புதுசு புதுசா டிசைன் டிசைனா அவளுக்கு கொடுக்கறான். கடவுளுக்கு என்ன கொடுக்கிறியோ அது பல மடங்கு உனக்கு திரும்பி வரும். பொண்ணுடைய கூந்தலை எடுத்து கொடுத்தா அந்த பொண்ணுடைய கூந்தல் இப்போ முன்னை விட சிறப்பாக வந்தது. எம்பெருமான் காட்சி கொடுத்தார், கல்யாணத்துக்கு முன்னால சிவபெருமான் காட்சி கிடைச்சது. ரெண்டு பேரும் கும்பிட்டாங்க, சிவபெருமான் வாழ்த்தினார், மறைஞ்சிட்டார். மாப்பிள்ள அப்பத்தான் வந்து இறங்கிறார். ஏகர்கோன் கணிக்காம நாயனார், எல்லாரும் கதையை சொன்னாங்க. ஆஹா, கொஞ்ச நேரம் முன்னால வந்தா சிவபெருமான நான் பார்த்திருப்பனே, பார்க்க முடியலையே. இந்த பொண்ணை பார்த்தார், உனக்காக சிவபெருமான் வந்திருக்கார். இந்த கூந்தல் சிவபெருமானுக்கு கொடுக்கப்பட்ட கூந்தல். அவளை ஒரு கும்பிடு போட்டார், கல்யாணம் பண்ணி கூட்டிக்கிட்டு போனார், மகிழ்ந்தார், மனம் செய்தார். நம்ம மானக்கஞ்சாரர் அவங்க அப்பா ரொம்ப நாள் இருந்து அதுக்கப்புறம் ஒரு மார்கழி மாதம் சுவாதி நட்சத்திரம் கடவுள் திருவடியை அடைந்தார். இது 2வது வரலாறு. இன்னைக்கு 4 வரலாறு பார்க்கணும்.
மூணாவது வரலாறு அறிவாள் தாயர். அறிவாள் தாயர் இந்த 63 பேர்ல ஒருத்தர் அறிவாளோட நிற்பார். இந்த படங்கள்ல பாருங்க, கையில கருக்கு அறிவாள். அறிவாள்னா தெரியுமில்ல, இந்த இந்த நம்ம நெல்லெல்லாம் அறுக்கிறதுக்கு வச்சிருப்பான் பாருங்க, இந்த வளைவா இருக்குமே நம்ம கம்யூனிஸ்ட் அடையாளம், அந்த அறிவாள் சுத்தி அப்படி அறிவாள். நம்ம வீட்டுல வச்சிருக்கிற அறிவாள் இல்ல, மறக்காதீங்க, அதுக்கு பேரு கருக்கறிவாள்னு பேரு. அது எதுக்கு, இந்த செடிகளை நம்முடைய நெல்லை அறுவடை பண்றதுக்கான அறிவாள், அதை வச்சுக்கிட்டு நிப்பாரு, அவருக்கு பேரு அறிவாள் தாயர்னு பேரு. அவர் என்ன சார் பண்ணாரு, இந்த 63 பேருக்குள்ள வர்றதுக்கு அவர் ஊரு கணமங்கலம்னு ஒரு ஊர். கணமங்கலம் எங்க இருக்கு, திருத்துறைப்பூண்டிக்கு பக்கத்துல இருக்கு. திருத்துறைப்பூண்டி எங்க இருக்கு, திருவாரூருக்கு கொஞ்சம் பக்கத்துல இருக்கு. திருவாரூர் எங்க இருக்குன்னு கேட்காதீங்க, தமிழ்நாட்டில் இருக்கு, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் திருவாரூர் நல்லாவே தெரியும், மறக்க வேண்டாம். திருவாரூருக்கு பக்கத்துல திருத்துறைப்பூண்டி, திருத்துறைப்பூண்டிக்கு பக்கத்துல கணமங்கலம். பயிர்கள் வளர்ந்திருக்குமா, யானையை மறைக்குமா, அவ்வளவு உயரத்துக்கு பயிர். அங்கே ஒரு வேளாளர், வேளாளன் என்பான் விருந்திருக்க உண்ணாதான், விருந்த வச்சுட்டு சாப்பிடக்கூடாது, அப்படிப்பட்டவனுக்கு வேளாளன் பேர். நம்மளும் தான் விருந்து உபசரிக்கிறான். நான் உங்களை சொல்லல, நான் இந்தியாவை சொல்றேன். இங்க விருந்து உபசரணை அற்புதமா இருக்கு, அதான் நீங்க நல்லா இருக்கிறீங்க. விருந்துன்னா என்ன தெரியுமில்ல, புதுமைன்னு அர்த்தம் தமிழ்ல. எங்க மாமனார் வந்திருக்காரு, எங்க வீட்டுல விருந்து வைக்கிறோம்னா தப்பு, மாமனார் என்ன புதாளா. எங்க சித்தப்பா வந்திருக்காரு, எங்க சித்தி வந்திருக்கிறா, எங்க அத்தை அத்தை வீட்டுக்காரரு, அதெல்லாம் சுற்றம், விருந்துன்னு சொல்லப்படாது. விருந்துன்னா யாரு, முன்ன பின்ன தெரியாதவருக்கு சோறு போட்டாதான் விருந்து. நான் வந்து உங்க வீட்டுல சாப்பிட்டா விருந்து, சொந்தக்காரன் சாப்பிட்டா சுற்றம். அஞ்சு பேருக்கு சோறு போடுற கடமை இல்லறத்தானுக்கு. தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்ற ஆங்கு ஐம்புலத்தார் ஒம்பல் தலை திருவள்ளுவர். தென்புலத்தார் கடவுளுக்கு திதி கொடுக்கிறோம், கடவுள்னா நம்முடைய முன்னோர்கள், அவ்வளவுதான். சில வீடுகள்ல வச்சு கும்பிடக்கூடிய தெய்வம் முன்னோர்கள், அவங்களுக்கு திதி கொடுக்கிறோம் தென்புலத்தார். இரண்டாவது தெய்வம் விருந்து ஒக்கல்னா சுத்தத்தார் தான் இவன் பண்டாட்டி உள்ள அஞ்சு பேருக்கும் சாப்பாடு போடணுமா, ஒரு இல்லறத்தான். இப்போ விருந்து நம்மளும் தான் விருந்து பண்றோம். ஒரு ஊர்ல விருந்து விருந்து கொடுக்காம சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு பழக்கம். ஒரு பொண்டாட்டியும் புருஷனும் கஞ்சனும் கஞ்சியும், பின்ன கஞ்சனுக்கு என்ன பெண்கள், கஞ்சி தானே, ரெண்டு பேரு. இந்த ரெண்டு பேருக்கும் விருந்து கொடுக்கப்படாதுன்னு நினைப்போம், ஆனா ஊர் கட்டுப்பாடு விருந்து கொடுக்கணும். எப்படி விருந்து கொடுக்கிறது, மத்தியானம் சமைச்ச உடனே கதவை திறந்து சாப்பாடு தயார்னு சொல்லணும். வெளியில யாராவது புது ஆள் வந்தா உள்ள போவான், உள்ள போய் அவன் சாப்பிடுவான், அவனுக்கு சோறு போட்டுத்தான் நீங்க சாப்பிடணும். இப்படி ஒரு கட்டுப்பாடு, ஊர் கட்டுப்பாடு. இந்த கஞ்சனும் கஞ்சியும் யோசிச்சாங்க, இது எதுக்கு நம்ம விருந்தெல்லாம் போடணும், எல்லாரும் போட்டு போறாங்க, ஒரு காரியம் பண்ணுங்க, நீங்க என்ன செய்யணும், கதவை திறந்து பாருங்க, ஆளே இல்லாத போது சாப்பாடு தயார்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு வந்துருங்க. சொன்னா பிள்ளையும் ஆச்சு, சோறு போடாம விட்டா பிள்ளையும் ஆச்சு, சந்தோஷம். அதே மாதிரி கதவை திறந்து பார்ப்பான், ஆள் இல்லாத பொழுது சாப்பாடு தயார் சாத்திக்கிட்டு வந்துருவான். புருஷனும் பொண்டாட்டியுமா சாப்பிட்டாங்க. ஒரு ஆள் இதை எங்கிட்டு இருந்தோ கேட்டுட்டான், ஓரத்துல வர்ற பொழுது இவன் சாப்பாடு தயார்னு சொன்ன உடனே அவன் ஓடி வந்தான், இவன் அதுக்குள்ள கதவை சாத்திட்டான், அவன் புடிச்சுட்டான், நாளைக்கு இந்த ஆளை விடப்படாது. மறுநாள் காலையில இவன் வீட்டு வாசப்படியில அந்த 12 மணிக்கு கரெக்டா வந்து நிக்கிறான். இவன் கதவை திறந்து சாப்பிடணும் பாருங்க, அவன் உள்ள போயிட்டான், பாடு தயார் அப்புறம் உள்ள போயிட்டான், மாட்டிக்கிச்சு, உள்ள போய் உட்கார்ந்துட்டான். பொண்டாட்டிக்கு கோபம் தாங்கல, மனுஷா நீ எல்லாம் ஒரு மனுஷனா, பார்த்த நான் என்ன பண்றது, நான் கதவை திறந்த உடனே உள்ள வந்துட்டானே, நான் என்ன பண்ணுவேன். இவன் சாப்பிடுறதுக்கு உட்காந்துட்டான், உள்ள கூட்டிட்டு போயிட்டா பொண்டாட்டி, இந்த பயலுக்கு சோறு போடப்படாது, என்ன செய்யலாம். நீங்க என்ன அடிக்கிறாப்புல அடிங்க,
நான் அலறாப்புல அலறேன், அந்த ஆள் போயிடுவான். அம்மா புருஷன் பொண்டாட்டி சண்டைனா அந்த வீட்டுல எவனாவது விருந்துக்கு உட்காருவானா? சரி, பொண்டாட்டி முதுகுல கைய வச்சு அடிச்சான், அதான் அடிக்கிறாப்புல அடிக்கிறது. முதுகுல அடிச்சு அவ திருப்பி அடிச்சு விடுவா, அதனால கைய வச்சு அடிக்கிறாப்புல அடிச்சான். அவனும் அலறாப்புல அழுதா. அரை மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்தாங்க, இந்த ஆளை காணா. அப்பா போயிட்டா, கதவை சாத்து, கதவை சாத்தியாச்சு. வந்து ரெண்டு பேரும் சாப்பிட உட்கார்ந்தாங்க. அவ கேட்டாளா, நான் இவன் சொன்னானா நான் எப்படி அடிச்சாம அடிச்சேன் பாத்தீங்களா? அவ சொன்னாளா, நான் எப்படி அழாம அழுதேன் பாத்தீங்களா? அடுத்த ரூமுக்குள்ள இருந்து அவன் வந்தானா, நான் எப்படி போகாம இருந்தேன் பாத்தீங்களா? இப்ப சோறு போடுறாப்புல ஆகி போச்சே. இதான் நம்ம விருந்து. விருந்து புறத்ததா தான் உண்டல் சாவா மருந்தறினும் வேண்டற்பாற்றன்று. அறிவாள் தாய நாயனார் எல்லாருக்கும் சாப்பாடு போடுவார். சிவபெருமானுக்கு சாப்பாடு, சாப்பாடு என்ன தெரியுமில்ல? சம்பா அரிசி சோறு, மாவடு, கீரை. கீரை உடம்புக்கு அவ்வளவு நல்லது. குறைவான செலவுல நிறைவான சாப்பாடு. ஒரு வயசுக்கு மேல கீரை சாப்பிட்டு ஆகணும். 40 வயசுக்கு மேல கீரை சாப்பிட்டு ஆகணும். சாதத்துக்கு கீரையை தொட்டு சாப்பிடக்கூடாது, கீரைக்கு சாதத்தை தொட்டு சாப்பிடணும். சில பேர் இட்லிக்கு சாம்பார் தொட்டு சாப்பிட மாட்டான், சாம்பார்ல இட்லியை நீண்ட விட்டு சாப்பிடுவான். அது மாதிரி செங்கீரை, மாவடு. இந்த மாவடு இருக்கு பாருங்க, ஆகா, மாதா ஊட்டாத சோறு மாங்க, மாதா ஊட்டாத சோறு மாங்கா ஊட்டும்மா. மாவடு அவ்வளவு நல்லா இருக்கும். இவர் சிவபெருமானுக்கு அதை கொடுக்கிறது. சம்பா அரிசி சோறு, செங்கீரை, மாவடு, தயிர் போட்டு பிசைஞ்சு தினம் தூக்கிட்டு கோயிலுக்கு போவார். சிவபெருமானுக்கு அதான் நைவேத்தியம். மின்னு செஞ்சடை வேதியற்காமென்று செந்நெல் இன்னமுதோடு. செந்நெல் சாதாரண மட்டமான நெல் இல்லை, செந்நெல். இன்னமுதோடு செங்கீரையும் மண்ணு பைந்துணர் மாவடுவும் குணர்ந்து அன்ன என்றும் அமுது செய்விப்பரா. கடவுளுக்கு தினம் இவர் சாப்பாடு போடுவார். கடவுள் சாப்பாடு போடுறார். சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு பசிச்சுதான். திருக்கச்சூர்னு ஒரு ஊர், திருக்கச்சூர்ல போய் சுந்தரமூர்த்தி உட்கார்ந்து இருக்கார். கடவுளே பசிக்குதேன்னாரா. சிவபெருமான் அங்கிருந்து ஒரு அந்தனர் வேஷத்துல புறப்பட்டு 4 வீட்டுல பிச்சை எடுத்து கொண்டாந்து சாப்பாடு கொடுத்தாராம். நல்ல சாப்பாடு, 4 வீட்டுல பிச்சை சாப்பிட்டாராம். குன்னக்குடி சாமி கேட்கிறாரு, சிவபெருமான் ஏன் 4 வீட்டுல பிச்சை எடுத்து சோறு போடணும்? அவருக்கு கோயில் மடப்பள்ளி இருக்குல்ல, மடப்பள்ளி சோத்தை எடுத்து போட வேண்டியதானே? ஏன் மடப்பள்ளி சோத்தை போடாம 4 வீட்டுல பிச்சை எடுத்து சாப்பாடு போட்டாரு? குன்னக்குடி சாமி சொல்றாரு, மடப்பள்ளி சோறு என்ன லட்சணத்தில் இருக்கும்னு அவருக்கு தானே தெரியும். இதை எதுக்கு அடியாருக்கு போடுவானே, 4 வீட்டுல நல்ல சாப்பாடு பிச்சை எடுத்து போடுவோம்னு போட்டாரா. காதல் செய்து கழித்து பிதற்றி கடிமா மலரிட்டுணை ஏத்தி ஆதல் செய்யும் அடியார் இருக்க ஐயங்கொள்வது அழகிதே. ஓத கண்டேன் உன்னை மறவேன் உமையாள் கனவா எனையாழ்வாய் ஆதர் படன கடனை கச்சூர் ஆலக்கோயில் அம்மானே. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாட்டு. பின்னாலே வரும் இந்த செய்தி, சிவபெருமானுக்கு செந்நெல் அரிசி. அதுல என்ன வேடிக்கைனா, செல்வம் கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சது, மறைஞ்சது. கூலி வேலைக்கு போயிட்டார். கூலி வேலைக்கு போனா செந்நெல்லும் கொடுப்பாங்க, கார் நெல்லும் கொடுப்பாங்க. கார் நெல் கொஞ்சம் மட்டம், செந்நெல் கொஞ்சம் உயர்த்தி. இவர் என்ன பண்ணாரு, ஒரு தீர்மானம் பண்ணாரு, செந்நெல் கிடைச்சா சிவபெருமானுக்கு, கார் நெல் கிடைச்சா நமக்கு. மனசுக்குள்ளே ஒரு உறுதிப்பாடு, செந்நெல் கூலியா கொடுத்தா சிவனுக்கு, கார் நெல் கூலியா கொடுத்தா நமக்கு. சிவபெருமான் ஒரு பார்வை பார்த்தார், கூலி கொடுக்கிறவன் பூரா செந்நெல்லா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் சாப்பிட முடியல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா, நம்மளா இருந்தா சொன்னதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். அவருக்கு அந்த பேச்சே கிடையாது. குறிக்கோள், செந்நெல் வந்தா சிவபெருமானுக்கு, கார்னல் நமக்கு. என்ன பண்றது? சரி பரவாயில்ல, செந்நெல் பூரா சாப்பாடு. இவங்க புருஷனும் பொண்டாட்டியும் சாப்பிடல. கீரை வீட்டுக்கு முன்னால பயிர் போட்டு
மரத்துல இருந்து மாங்காய் மாவடு வேற ஒன்னும் செலவில்லை. ஆண்டவனுக்கு கொண்டு போய் கொடுத்துக்கிட்டே இருக்கார். சாப்பிட்டு அஞ்சு நாள் ஆச்சு, ஆறு நாள் ஆச்சு, பத்து நாள் ஆச்சு, உடம்பு தாங்குமா? புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் சாப்பாடு இல்லை, சிவபெருமானுக்கு சென்னல் சோறு. அதான முக்கியம். நம்ம சாப்பிடுற பொழுது கடவுளுக்கு கொஞ்சம் கொடுக்கிறது பெரிய காரியம் இல்லை. தனக்கு முன்பு நமக்கு முன்பு இங்கு உணவிலையாயினும் இமக்குல கொடி பாகற்கினியவர் தமக்கு நாம் இன்னடிசில் தகவுர அமைக்குமாறு எங்கனே. இளையான்குடி மாறன் நாயனார் கேட்டாராம், நமக்கு சாப்பாடு இல்லாட்டாலும் அடியார்களுக்கு சோறு போடணும். அது மாதிரி சென்னல் அரிசி சிவபெருமானுக்கு, கார்னல் அரிசி கிடையாது. புருஷனும் கொண்டாட்டியும் பட்டினி, சிவபெருமானுக்கு அரிசி சோறு தயார் பண்ணி எப்படியோ கஷ்டப்பட்டு அங்கங்க கேட்டு தயிர் வாங்கி ஊத்தி மாவடுவை மேல வச்சு கீரை அதுக்கு மேல வச்சு தலையில தூக்கிக்கிட்டு இவர் நடந்து போறார். ஊர்ல இருந்து குறுக்கு வழி வயல் வரப்பு வரப்பெல்லாம் வெடிச்சு கிடக்கு, மழை இல்லை, பஞ்சகாலம், கஷ்டம். நடந்து போறார், கொண்டாட்டி பின்னால வர்றான். பத்து நாள் பட்னி இருந்தா நடக்க முடியுமா? ரெண்டு நேரத்துல நடக்க முடியாது. வயிறு முட்டை சாப்பிட்டாலே நடக்க முடியாது, பட்னி இருந்தாலும் நடக்க முடியாது, நடக்க முடியல. அப்படி தள்ளாடுறார். கொண்டாட்டி பக்கத்துல வந்தார், விழ போனார், தடுத்துட்டார். இவர் விழல, ஒரு கையில இந்த திரு அமுது மாவடு கீரை எல்லாம் வச்சிருந்தார்ல, அந்த கை அப்படி சாஞ்சிருச்சு, விழுந்தது, நிலப்பிளவு அதுக்குள்ள விழுந்துருச்சு, போச்சு. இன்னைக்கு சிவபெருமானுக்கு சாப்பாடு இல்லை, தப்பு பண்ணிட்டேன். எம்பெருமான் திருவமுதை செய்ய முடியாமல் தப்பு பண்ணிட்டேன். இந்த மாவடு, இந்த சோறு, இந்த கீரை எல்லாம் நிலப்பிளவுக்குள் விழுந்து விட்டன. ஐயோ, என் செயல் போயிற்று, என் குறிக்கோள் போயிற்று, நான் இனிமே வாழக்கூடாது. இதுவரைக்கும் உடம்புல தளர்ச்சி, மனசுல உறுதி, இப்ப மனசிலையும் தளர்ச்சி. மனசு உறுதியா இருந்தா உடம்பு ஒண்ணும் பண்ணாது. மனசு தளர்ந்து போச்சுன்னு வச்சுங்க, உடம்பு உடனே தளர்ந்துடும். டாக்டர் நமக்கு ஒரு வியாதின்னு சொல்லிவிட்டாருன்னா ஆடிடுவேன், ஐயையோ வியாதியாம இல்ல. மனசு தைரியம் இருந்தா உடம்பு ஒண்ணும் பண்ணாது. இப்ப மனசு தளர்ந்தது, அப்படியே விழுந்தார். பகவானே, நான் செத்து போயிடணும், உனக்கு சோறு போட முடியாத நான் இருக்க கூடாது. கையில கருக்கு அறுவாள், எதுக்கு இந்த சென்னல்ல எல்லாம் அறுக்கிறதுக்கு வச்ச அறுவாள், அறுவாளை எடுத்தார், கழுத்துல போட்டார், இழுக்க ஆரம்பிச்சிட்டார். நாலு அஞ்சு இழுக்கு மேல தாங்காது, சும்மாவே பட்டினி. சிவபெருமான் பார்த்தார், அப்பனே நிறுத்து நிறுத்து நிறுத்து, நான் சாப்பிட்டேன். எப்படி சாப்பிடுவேன்? அதான் மண்ணுல கொண்டு, மண்ணுக்குள்ள இருந்து ஒரு கை வந்தது, இவர் கையை பிடிச்சிருச்சு. நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிட்டதுக்கு என்ன அடையாளம்? இந்த பாரு, மாவடுவை கடிக்கிறேன், கடு கடு கடுக்குன்னு ஒரு சவுண்ட் கிடைச்சு. மாவடுவை கடிச்சு பார்த்தால தெரியும், அதுக்கு பல்லு ஒழுங்கா இருக்கணும். ஞாபகம் வச்சுங்க, மாவடுவை கடிச்சு அந்த மோர் சாதத்தோட சாப்பிட்டா ரொம்ப ருசியா இருக்கும். மாவடுவை கடிக்கிற சத்தம் கேட்டது, சந்தோஷம் இவருக்கு. எம்பெருமானே, மாவடு கடிக்கிற சத்தம் கேட்டது. காசரு சிந்த என்பர் கழுத்தறி அறிவாள் பற்றும் ஆசில்வன் கையை மாற்ற அம்பலத்தாடும் ஐயர் வீசிய செய்ய கையும். அம்பலத்திலே ஆடக்கூடிய பெருமான் ஒரு கையினாலே இவர் கையை பிடிச்சார். அப்புறம் மாவடு புடேல் புடேல், அந்த சவுண்டுக்கு தமிழ் பாட்டு புடேல் புடேல் சவுண்டு கேட்டதான். இது அந்த மாவடுவை கடிக்கிற சத்தம். விடேல் விடேல் என்று ஓசையும் கமரில் நின்றும் ஒக்கவே எடுந்த அன்றே. கமர்னா அந்த பிளவு, அதுல இருந்து நான் சாப்பிட்டுட்டேன், நான் சாப்பிட்டுட்டேன், நீ கொடுத்தது எனக்கு போதும், இந்த பாரு மாவடுவை கடிக்கிறேன் சத்தம் கேட்டுதான். பெருமானே, அடியனேன் அறிவிலாமை கண்டும் என் அடிமை வேண்டி படிவிசை கமரில் வந்து இங்கு அமுது செய் பரனே போற்றி. ஐயோ, மண்ணுல போட்ட சாப்பாட்டை சாப்பிட்டிருக்கியே, வெடிப்புல போட்ட சாப்பாட்டை சாப்பிட்டிருக்கியே, துடியிடை பாகமான தூயநல் ஜோதி போற்றி, பொடியணி பவளமேனி புரிஷடை புராண போற்றி. அப்படி நிமிந்து பார்க்கிறார் சிவபெருமான், அம்பாளோட காட்சி கொடுக்கிறார். நன்னுதல் உடனே கூட என்றும் நம் உலகில் வாழ்வாய்,
இந்த பெண்டாட்டியோட இப்படியே வா. மனைவியோடும் நம்முடைய அறிவாள் தாயர், தாயனார்னு அவருக்கு பேரு. கையில் அறிவாள் வச்சிருந்ததுனால அறிவாள் தாயர்னு பேரு. சிவபெருமானுடைய காட்சி கிடைச்சது தை மாசம் திருவாதிரை அன்றைக்கு. அந்த காட்சி தை திருவாதிரை அன்றைக்கு சிவபெருமானுடைய திருவடி சேர்ந்தார். இது மூணாவது வரலாறு. நாலாவது ஒரு வரலாறு, இன்னைக்கு நாலு வரலாறு பார்க்கணும். ஆனாய நாயனார், ஆண் ஆயர். ஆண்னா பசுமாடு, ஆயர்னா யாதவ பெருமக்கள். யாதவ பெருமக்கள் மாடு மேய்க்கக்கூடியவர்கள், யதுகுலத்தைச் சேர்ந்தவர்கள். கிருஷ்ண பரமாத்மா அவதாரம் செய்ய தவம் செய்தது யதுகுலம். அதிலே தோன்றியவர் ஆண் ஆயர். சோழ நாடு மேல் மல நாடுன்னு ஒரு பகுதி, லால்குடிக்கு பக்கத்துல, திருச்சிக்கு பக்கம் லால்குடி, லால்குடியிலிருந்து பூவாலூர் போற வழியில மல நாடு, அங்கே திருமங்கலம்னு ஒரு ஊர். ஏகப்பட்ட திருமங்கலம் இருக்கு. மதுரைக்கு பக்கம் ஒரு திருமங்கலம் இருக்கு. இது லால்குடிக்கு பக்கம் பூவாலூருக்கு அருகிலே உள்ள திருமங்கலம். அங்கே ஆயர் குலம் ஒருவர் பிறந்தார். அவருக்கு ஆண் ஆயர்னு பேர் வச்சாங்க. ஆயர் குலத்தை விளக்கிட வந்து உதயம் செய்தார். ஆயர் குலத்துக்கு என்ன பெருமை, அந்த திருமங்கலத்துக்கு என்ன பெருமை? திருமங்கலம் பரசுராமர் பரசு பெற்ற இடம். சமதக்கினி முனிவருடைய பிள்ளை பரசுராமர். பரசுன்னா மழு. சிவபெருமானிடத்தில் இருந்து தவம் செய்து மழுவாளை பெற்ற இடம் திருமங்கலம். அதனால அங்க சுவாமிக்கு பேரு பரசுராமீஸ்வரமுடையார், திருமழுவுடைய நாயனார் அப்படின்னு பேரு. அந்த ஊர் திருமங்கலம். வேத ஓசை, வேங்குழல் ஓசை, வெண் சங்கு ஓசை கேட்கும் ஆயர்குல மக்கள் ரொம்ப பேர் வாழ்கிறார்கள். ஆயர்குலம்னா யாரு? யாதவ பெருமக்கள். சுருக்கமா சொல்ல போன பசு, எருமை, ஆடு எல்லாவற்றையும் மேய்க்கக்கூடிய பெருமக்கள். பக்தியினாலே ரொம்ப சிறந்த பெருமக்கள் ஆயர்குல பெருமக்கள். ஒரே ஒரு செய்தி சொல்றேன், கிருஷ்ண பரமாத்மா அவதாரம் பண்ணது ஆயர்குலத்தில். ஆயர்குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை ஆண்டாள் நாச்சியார் வாக்கு. ஒரே ஒரு நிகழ்ச்சி சொல்றேன், இந்த ஆயர்குல பெண்களினுடைய பக்திக்கு. ஆயர்குலத்திலே கோபிகா ஸ்திரீகள் 16,000 முனிவர்கள். ராமாயண காலத்திலே ராமனை பார்த்து காதலித்தவர்கள் 16,000 முனிவர்கள். தண்டகவனம் ராமர் சொன்னாரா, இந்த பிறவியிலே நமக்கு ஒரே பெண்டாட்டி சீதே. நீங்கள் 16,000 முனிவர்கள், நம்மை விரும்புகிறீர்கள், அடுத்த பிறவியிலே கோபிகா ஸ்திரீகளாக மாறுங்கள், நாம் உம்மோடு ராசக்கிரீடை செய்வோம். அடுத்த பிறவியிலே ராமர் கிருஷ்ணரா வந்தார். கோபிகா ஸ்திரீகளாக இந்த 16,000 முனிவர்களும் பெண்களாக வந்தார்கள். ஒவ்வொருத்திக்கும் ஒவ்வொரு கண்ணனாக எம்பெருமான் போய் அவரோடு நடனமாடினார் அப்படின்னு பாகவதம் பேசுகிறது. ஒரு நாள் கிருஷ்ண பரமாத்மா இருக்கிற பொழுது நாரதர் வந்தாராம். கண்ணா, இன்னைக்கு என்ன விசேஷம், ஒரே கூட்டமா இருக்கே. இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், கண்ணன் சொன்னான். அப்படியா, ஒரு வாழ்த்து சொல்லிட்டு சாப்பிட உட்கார்ந்துட்டார். கூட்டம் நிறைய, எல்லாரும் சாப்பிடுறாங்க. நாரதர் கண்ணனை பார்த்து கேட்கிறார், கண்ணா இவ்வளவு பக்தர்கள் உனக்கு? கண்ணன் சொல்றான், இல்ல, எல்லாம் அவனவனுக்கு ஆயிரக்கணக்கில் கேட்டு வந்திருக்கிறான். ஆளுக்கு ஒரு மகஜர் வச்சிருக்கிறான். எல்லாரும் இந்த ஒருத்த நிக்கிறான் பாரு, இவன் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை வேணும்னு வந்திருக்கான். இந்த அடுத்தாப்புல நிக்கிறவரு MBBS சீட் வேணும்னு வந்திருக்காரு. அவரு ப்ரமோஷனுக்காக வந்திருக்காரு. இவரு வீடு கட்டுறதுக்காக வந்திருக்காரு. அத்தனை பேரும் என் மேல பக்தியினால வந்திருக்க அத்தனை பேரும் வியாபாரம் பண்றாங்க. கிருஷ்ணா, உனக்கு ஒரு சகசரநாம அர்ச்சனை பண்றேன், என் பொண்ணுக்கு மாப்பிள்ளைய கொடு. வியாபாரம் தானே, பக்தர் யாரும் கிடையாது. என்ன கிருஷ்ணா இப்படி சொல்? ஆமா, இரு, இப்ப உனக்கு ஒண்ணு காமிக்கிறேன் பாரு. கிருஷ்ணனுக்கு திடீர்னு தலைவலி வந்துருச்சு, நடிக்கிறான்.
தலைவலிக்குது, தாங்க முடியல, அழறான். எல்லாரும் வந்தாங்க, தலைவலிக்கு என்ன செய்யலாம், டைகர் பாம் கொண்டாந்து போடு, போட்டாச்சு. ஒன்னும் புண்ணியம் இல்லை, என்னென்னவோ மருந்து எல்லாம் போட்டு தடவியாச்சு, தலைவலி நிக்கல. அது எப்படி நிக்கும், அது வந்தா தானே நடிக்கிறவனுக்கு எப்படி நிக்கும், தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குறதா நடிக்கிறவனை எழுப்ப முடியாது, வழியே இல்லை. ஒரே ஒரு மருந்து இருக்கு, என்ன மருந்து, என்னுடைய அடியார்கள் திருவடியிலே பட்ட மண், அதை கொண்டாந்து குழச்சி பத்து போட்டா தலைவலி நிற்கும். நாரதா நீ செய்யறியா, ஐயோ என் கால் மண்ணு உன் தலையில பட்டா அந்த பாவத்தை தீர்க்க நான் ஏழு ஜென்ம நரகத்துக்கு போகணும், நீ பரமாத்மா, நான் மாட்டேன். சத்தியபாமா, என்னால முடியாது. ருக்மணி, மாட்டேன், வந்த யாரும் ஒத்துக்கல. கிருஷ்ணன் தலையில நம்ம திருவடி மண்ணு பட்டா அது பாவம் இல்லையோ, தலைவலிக்குது. நாரதா கோபிகாஸ்திரிகள்கிட்ட போ, ராதை இருப்பா சொல்லு. நாரதர் ஓடி வந்தார். ஆயர் குலம், கோபிகாஸ்திரிகள், ராதை தலைவி. நாரதர் வந்து சொன்னார், ஐயோ கண்ணனுக்கு தலைவலியா, மருந்து என்ன போட்டீர்கள்? அவர் ஒரு மருந்து கேட்கிறார், இந்த மருந்து எங்கிட்ட கிடையாது. என்ன மருந்து? அடியார்களுடைய பாத தூளி, அவ்வளவுதானே, ஒரு ஒரு தாவணி, தாவணிய கீழே போட்டா நாலு பேர் பத்து பேர் எல்லா கோபிகாஸ்திரிகளையும் கூப்பிட்டா, மிதிக்க சொன்னா அவளும் மிதிச்சா, இவளது மண்ணு கிடைச்சது, ஒரு உருண்டையாக்கினா, கொண்டு வந்தா கிருஷ்ணனுக்கு பக்கத்துல வந்தா தண்ணீரை ஊத்தி குழப்பி அப்படியே நெத்தியில பத்து போட்டுட்டான். கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தலைவலி தீர்ந்து வச்சு. நாரதர் கேட்கிறாரு, ராதே நீ நரகத்துக்குள்ள போவே, உன் கால் மண்ணு கிருஷ்ண நெத்தியில பட்டா ஏழு ஜென்மம் உனக்கு நரகம். அவர் சொன்னா, பரவாயில்ல, கிருஷ்ணனுக்கு தலைவலி தீருமானால் ஏழு ஜென்மம் அல்ல நூறு ஜென்மம் நரகத்துக்கு போக நான் தயார். இவதான் பக்தி, புரியுதான் நானா? இந்த பக்தி நம்மளுக்கு வருமா? ஒரு காலம் வராது. அந்த குலம் யாதவர் குலம், ஆயர் குலத்தை விளக்கிட வந்து உதயம் செய்தார், தூய சுடர் திருநீரு விரும்பு தொழும்புள்ளார், வாயினில் மெய்யில் வலுத்தும் மனத்தில் வினைப்பாலில் பேயுடன் ஆடும் பிரானடி அல்லது பேணாதார். பேயோடு ஆடக்கூடிய சிவபெருமான தவிர வாயினால யாரையும் பேசுவதில்லை, மனத்தினாலே யாரையும் நினைப்பதில்லை, உடம்பினாலே வேறு யாரையும் தொழுவதில்லை. மனம், மொழி, உடம்பு எல்லாம் சிவபெருமானுக்கு. நிறைய பசுக்களை வளர்த்தார், ஆணினம் பெருகச் செய்தார், தொழுவங்கள் கட்டினார், எல்லாம் பண்ணினாரா? ஒரே ஒரு ஆசை. அது என்ன ஆசை? கடவுளுக்கு அர்ச்சனை பண்ணணும். அர்ச்சனை எப்படி பண்றது? குழல் ஊதி அர்ச்சனை பண்ணணும். இது எப்படி இருக்கு? குழல், குழல், புல்லாங்குழல், குழல். தமிழ்நாட்டில் தமிழ் கருவி மூணு கருவி. 1943 தமிழ் இசை மகாநாடு, எம் எஸ் சுப்புலட்சுமி பாட்டு, மூணு மணி நேரம் எல்லாம் தமிழ் பாட்டு, மூணு மணி நேரம். அப்போ கியாப்ப விஸ்வநாதம்னு ஒரு புண்ணியவான் வந்து பேசுறார், தமிழில் 11,991 வகை பண்கள் இருக்கின்றன, தேவார காலத்து பண்ணு பண். தமிழில் இசைக்கருவிகள் இருக்கின்றன. என்ன இசைக்கருவி? தோல் கருவி, துளை கருவி, நரம்பு கருவின்னு மூன்று இருக்கு. தோல் கருவி முளவு, நரம்பு கருவி யாழ், துளைக்கருவி புல்லாங்குழல். இது மூணும் தமிழ் கருவின்னு யாரு சொன்னா? ஒரு கட்சி கேட்குது. விஸ்வநாதன் சொல்றார், முளவு, குழல், யாழ் மூணுலையும் தமிழுக்கே உரிய வேற மொழிக்கு இல்லாத சிறப்பு நகரம் இருக்கு பாத்தியார். வேற மொழியில கிடையாதுங்க. மாலை பொழுதில் காலை வந்தது, மாலை பொழுதில் காலை வந்தது. ஒரு வெள்ளக்காரரை கூப்பிட்டு சொல்ல சொல்லுங்க, மாலை பொழுதில் காலை வந்தது என்பாரு. என்ன அவருக்கு இருக்குது? ஒரே ஒரு எழுத்தா. நமக்கு இப்படிலா, அப்படிலா, அப்படிலா, குண்டுலா, வள்ளலா, ஒத்து சொல்றேன். தமிழுக்கு போடுற சிறப்பு நகரம் இங்க தொட்டா லா, மடங்கினா லா, இங்க நல்லா மடங்கினா லா.
நம்ம டிவியில அநியாயம் பண்றாங்க. இந்த லகர லகரம் தெரியாம அவனவன் பேசிட்டு இருக்கான். முக்கியமானது எது தெரியுமா? யாழ். அதை விட முக்கியமானது குழல். ஏன் தெரியுமா? யாழ் செயற்கை, குழல் இயற்கை. யாழ் வந்து நம்ம உண்டாக்கித்தானே வாசிக்கணும், குழல் அதுவா வாசிக்கும். என்ன சார் சொல்றீங்க? மூங்கில், மொரட்டு மூங்கில் தீ பிடிச்சது, அங்கங்க துவாரம் விழுந்துருச்சு, காற்று அது வழியா உள்ள புகுந்து வெளியில வருது, நல்ல குழல் ஒளி இயல்பா கேட்கும், இயல்பா கேட்கும். யாழ் நீங்க வச்சு மீட்டணும் நரம்பு, குழல் அப்படி கிடையாது. யாழ் முழவு செயற்கை, குழல் இயற்கை. சரிகம பதனியோடு சாகன முடிந்து போகும், குறுகிய சுரத்துக்குள்ளே குவலயம் படைத்து போனாய். கண்ணதாசன் பாட்டு. திருவாவரத்துல ராஜரத்தனம் உள்ள நாதஸ்வரம் வாசிப்பார். ஆனா குழல் மாதிரி அது, அது வேற இது வேற, புல்லாங்குழல் வேற நாதஸ்வரம் வேற. இது மாதிரி தானே ராஜரத்தனம் உள்ள இறந்த பொழுது சரிகம பதனியோடு சாதன முடிந்து போகும், குறுகிய சுரத்துக்குள்ளே குவலையம் படைத்து போனாய், உலகத்தையே காமிச்சிட்டி அப்பா அப்படின்னு அழுதார். முருகப்பெருமான் முதல்ல குழல் வாசித்தவன், கண்ணன் அப்புறம் குழல் வாசித்தவன். சங்க இலக்கியம் திருமுருகாற்றுப்படை, குழலன் கோட்டன் குறும்பல்லியத்தன். நக்கீரர் பாடுறாரு, கையில் குழலை வைத்திருப்பவன் முருகன், குழலன் கோட்டன் குறும்பல்லியத்தன். முதல்ல அது கிருஷ்ண பரமாத்மா குழல் ஊதினாரா? பெரியாழ்வார் பாடுறாரு, கோவிந்தன் குழல் கொடு ஊதின போது எல்லாம் வந்து நிக்கிறான். இந்த பசுமாடு காதை ஆட்டுமா? அது கூட காதை ஆட்டாம அப்படியே கேட்டுதான். செவி ஆட்டகில்லாவே எங்கிருந்து வருகுவதோ, ஒளி யாவர் செய்குவதோ. அந்த காலத்துல எம்எஸ் சுப்பலட்சுமி மீராவா நடிச்சாங்க. கிருஷ்ண பரமாத்மாவை பத்தி அந்த மீரா பாடுற பொழுது ஒரு தமிழ் பாட்டு, காற்றினிலே வரும் கீதம். படிச்சு அவளை பாடினா தெரியும், கண்ணீர் வந்துடும். எல்லாம் என்ன குழல், புல்லாங்குழல் கொடுத்த முங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. குருவாயூர் கோயில்ல வைக்கிறான் இந்த பாட்டை, மலையாளத்துல குருவாயூர் கோயில்ல வைக்கிறான். இந்த குழலுக்கு ரொம்ப பெருமை. குழல் யார் கையில இருக்கும்? கண்ணன் கையில இருக்கும். ஒருத்தர் சொற்பொழிவு பண்ணினார், குழலை பத்தி நல்லா பேசினார். கிருஷ்ண பரமாத்மா குழலினாலே ஊதினார், அப்பொழுது பட்ட மரங்கள் எல்லாம் துளிர் விட்டன, பட்டு போன மரத்துல இலை வந்துதான். எல்லாரும் பக்தியோட கேட்டாங்க. இந்த ஓரத்துல ஒரு ஆளு எந்திரிச்சிட்டார், ஐயா ஒரு ஐயம். என்ன, பட்ட மரம் துளிர் விட்டதா? ஆமா. இவர் வாயில வச்சிருக்காரு புல்லாங்குழல், அது என்ன? அது மூங்கில், அதுவும் பட்ட மரம் தானே? ஆமா. அது துளிர் விட்டதா? நம்ம ஆளு மாட்டிக்காரு. பேசுற பொழுது யோசிச்சுல பேசணும். கீழே இருக்க ஆளு நம்மளை விட அறிவாளி, மறக்காதீங்க. நம்மளை விட அறிவாளிகள் கீழே உட்கார்ந்து இருப்பாங்க, நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். இவர் பார்த்தாரு, இந்த ஆளு இப்படி பிடிச்சு விட்டாரு, புல்லாங்குழல் துளிர் விட்டதா? அதுல என்னமாவது அந்த சின்ன துளிர் வந்ததா? என்ன சொல்றது? நானா இருந்தா இருங்க நாளைக்கு சொல்றேன்ட்டு நாளைக்கு ஓடி போயிருவேன். அந்த ஆளு தெளிவா சொன்னாரு, கடவுள் திருவருள் இல்ல, புல்லாங்குழல் துளிர் விடவில்லை. ஏன்னு கேட்டாரு, கண்ணனுடைய வாயமுதம் பட்டு வாயிலே இருந்து அந்த எச்சில் பட்டமையினாலே புல்லாங்குழல் இனி பிறவாத சாயுஜ்ய பதவியை அடைந்து விட்டது, அதனாலே துளிர் விடவில்லை என்றாரு. அந்த ஆளு சரிங்க எடுத்து உட்கார்ந்துட்டாரு. அதான் கெட்டிக்காரத்தனா. ஆமா, அவனுடைய வாய் எச்சில் படுதே. 16,000 தேவிமார் பார்த்திருக்க, 16,000 தேவிமார் பார்த்திருக்கிற பொழுது இந்த புல்லாங்குழல் உன் வாயிலே உட்கார்ந்து உன் வாயமுத சாப்பிடுது, கொஞ்சம் அவங்களுக்கும் பங்கு கொடுக்க கூடாதா? ஆண்டாள் நாச்சியார் வாக்கு, ஆண்டாள் நாச்சியார் திருப்பொடி. 16,000 தேவிமார் பார்க்கிறாங்க, எவ்வளவு பொறாம, இது இவன் வாயிலே உட்கார்ந்து இருக்கேன்.
கருப்பூரம் நாருமோ, கமலப்பூ நாருமோ, திருப்பவள செவ்வாய்தான் தித்தி திருக்குமோ, மறுப்பொசித்த மாதவந்தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாளி வன்சங்கே. ஆண்டாள் நாச்சியார் வாக்கு இருக்கட்டும். நம்ம ஆனாய நாயனார் குழல் ஊதுவார். அன்னைக்கு ஒரு ஆசை, குழல் ஊதணும், குழல் தானே பண்ணணும். போய் பெரிய மூங்கில், வளர்ந்த மூங்கில், நல்ல முத்தின மூங்கில் எடுத்து ஒரு வருஷம் அதை காயப்போடணும். காயப்போட்டு அடியில ஒரு ஓரங்கலம் விடுத்து விட்டு தொலை போடணுமா. அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி ஒழுங்கு பண்ணணுமா. எப்படி பண்ணணும்னு சேக்கலார் சொல்றார். மூங்கில் தயாரிப்பது எப்படி இல்லை, புல்லாங்குளம் தயாரிப்பது எப்படி. தயாரிச்சு வச்சு ஊத ஆரம்பிச்சாராம். என்ன ஊதுனார், ஏதாச்சும் நம்ம ராகங்கள் இல்ல, அஞ்செழுத்து. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, அஞ்செழுத்து அதுல கொண்டு போய் ஊதுறார். அந்த சவுண்டு ஓம் நம சிவாயன்னு கேக்குது. ஒரு நாள் ஒரு மாலை நேரம் கழுத்துல மலர் மாலை அணிந்து கொண்டார். தலைமுடியை முடித்து கண்ணியாக கட்டினார். அதிலே ஒரு மாலை, காதிலே காந்தல் மலர், மர உரி, தலை உரி, தலை உரி, தோல் செருப்பு, கையிலே ஒரு கோல் மாடு மேய்க்கிறதுக்கு, ஒரு வேங்குழல். அது கார்காலம், மழைக்காலம். மயில் ஒரு பக்கம் ஆடுகிறது, புறா ஒரு பக்கம் பாடுகிறது, முல்லை வாய் திறக்கிறது. மாலை நேரம், கார்காலம், புறப்பட்டார். வெளியில வந்தார் ஆனாயர். ஒரு கொன்றை மரம், கொன்றை பூ. ஆ, இது கொன்றை, சிவபெருமான் சூடும் கொன்றை. கொன்றை மரத்தை பார்த்த உடனே மனசு சிவபெருமான் பான் போய்விட்டது. சிவா சிவா, இந்த கொன்றை மரத்தில் சிவபெருமான் இருக்கிறார். உடையவர் பால் மடை திறந்தார், அன்பு வெள்ளம், அமுத வெள்ளம், ஆரோகணம் அவரோகணம். கொன்றை மரத்தடி புல்லாங்குழலை வச்சு ஊத ஆரம்பிச்சார். வள்ளலார் வாசிக்கும் மணித்துளைவாய் வேங்குழலின் உள்ளுரை அஞ்செழுத்தாக, அதான் முக்கியம். ஓம் நம சிவாய என்ற அஞ்செழுத்தை உள்ளுரையாக்கி ஒழுகி எழுமதுர ஒளி வெள்ளம் நிறைந்து எவ்வுயிர்க்கும் மேல் அமரர் தரு விளைதேன் தெள் அமுதின் உடன் கலந்து, அமுதத்தோடு கலந்தது காதிலே அமுதம் பாய்ந்தது. செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதிலே. காதில தேன் பாய்தான். எப்போ, அந்த குழல் ஒளி கேட்ட பொழுது. பசுமாடு அச போடுறத மறந்துருச்சு, கன்றுக்குட்டி பால் குடிக்கிறத மறந்துருச்சு, எருது அப்படியே நிக்குது, மான்கள் மயில்கள் நாகலோகத்தவர் தேவர்கள் விஞ்சையர் இயக்கர் கிண்ணரர் அத்தனை பேர் வந்துட்டாங்க. இவர் பாடு அஞ்செழுத்த வச்சு வாய்ச்சிக்கிட்டே இருக்கார். பகை மாறிற்று. என்ன பகை மாறிற்று, பாம்பு மயில் மேல விழுந்துதான். மயிலை கண்டா பாம்பு பதறி ஓடும். பாம்பு மயில் மேல விழுந்துதான். யானையும் சிங்கமும் ஒன்ன ஒண்ணு உரசிக்கிட்டே நிக்கிறான். யானையை கண்டா சிங்கம் அடிச்சிடும், சிங்கத்தை கண்டா யானை தூக்கி போட்டுரும். யானைக்கு முன்னால சிங்கம் வந்தா சிங்கம் சாகும், யானைக்கு பின்னால சிங்கம் வந்தா யானை சாகும். ஆமாங்க, சிங்கம் மேல பாஞ்சு அழுத்திட்டா யானை ஒண்ணும் பண்ண முடியாது. ரெண்டும் பக்கத்துல பக்கத்துல வந்து நிக்கிதான். ரொம்ப வேடிக்கை என்ன தெரியுமா, புலிக்கு பக்கத்துல மான் நிக்கிதான். மான் வாயில புல்லு இருக்கான், வாயில இருக்கிற புல்ல சாப்பிடாம மான் நிக்குது. சாப்பிட வேண்டிய மானை சாப்பிடாம புலி நிக்குது. புலிவாயின் மருங்கனையும் புல்வாய புல்வாயும், புல்வாயின மான் தமிழன், புல்லை வாயிலே உடைய புல்வாய். புலிவாயின் மருங்கனையும் புல்வாய புல்வாயும், பகை போச்சு. ஆண்டவனுக்கு முன்னால் பகை போய்விடும். ஆண்டவனுக்கு முன்னால் வேறுபாடு கிடையாது. ஆண்டவனுக்கு முன்னால் உயர்வு தாழ்வு கிடையாது. தமிழ்நாட்டில் சாமியை கும்பிடுற பொழுது இப்படி கும்பிடுறோம். என்ன அர்த்தம், வலது கை மரியாதைக்கு கொடுக்கிறது வாங்கிறது விஷ் பண்றது எல்லாம் வலது கை. இடது கைய ஒரு காரியத்துக்கு ஒதுக்கி வச்சுட்டோம். அப்புறம் இடது கை மட்டும் தானே, இடது கையில யாருக்காவது கொடுத்தா தப்பா எடுப்பாங்கல்ல. ஆண்டவனுக்கு முன்னால போற பொழுது வலது கையும் இடது கையும் சேருதா இல்லையா,
இடது கையும் வலது கையும் வேறு வேறு தான், எம்பிரானை கும்பிடுங்கால் இரண்டு ஒன்று தான், மடம் படைத்த மானிடர்க்கு பார்வை வேறு தான், வள்ளலுக்கு இடம் கொடுத்தால் மனமும் ஒன்றுதான், படிகளுக்குள் வேற்றுமைகள் பழனி ஒன்றுதான், பழுத்த பலமாகிவிட்டால் பார்வை ஒன்றுதான், பழுத்த பலமாகிவிட்டால் பார்வை ஒன்றுதான். கீழே வந்து பார்க்கிற பொழுது 80 மாடி கட்டடம் உயரமா தெரியுது, 2 மாடி கட்டடம் சின்னமா தெரியுது, பிளேன்ல போற பொழுது எல்லாம் ஒன்னா தெரியுது. அது மாதிரி மேல்நிலைக்கு போயிட்டா வித்தியாசம் கிடையாது, பகையெல்லாம் மாறி போச்சு. இந்த ஒளி நிறைந்தது, உலகத்தை நிறைத்தது, வானத்தை நிறைத்தது, சிவபெருமான் திருச்செவியை நிறைத்தது. சிவபெருமான் அங்கிருந்து ஓடி வந்தார், மரகத வல்லியோடு காட்சி கொடுத்தார், அப்பனே இப்படியே என்னோட வா, நீ வாய்ச்சிக்கிட்டே இரு, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், கூட்டிக்கிட்டு போயிட்டார். கார்த்திகை மாசம் அஸ்த நட்சத்திரம் முடிஞ்சு போச்சுங்க. ஆனாய நாயனார் என்ன பண்ணாரு, மாடு மேய்ச்சாரு, அடியார்களுக்கு சோறு போட்டாரு, இனிமையா குழல் வாசிச்சார். ஒரு சோதனை கிடையாது, ஒரு டெஸ்டும் கிடையாது அவருக்கு. அப்ப என்ன புரியுது, இசையோடு இசையுங்கள், இறைவன் உங்க வீட்டு வாசப்படியில் வந்து உட்காருவான், இசை பாடுங்கள், இசை கருவிகளை வாசியுங்கள், கடவுள் வீட்டு வாசப்படியிலே வந்து காத்திருப்பார். இதோட 2வது சருக்கம் முடிஞ்சது. ஒவ்வொரு சருக்கமும் முடிஞ்ச உடனே, சருக்கம்னா ஒரு செட்டு அப்படி வச்சுங்க, அது முடிச்ச உடனே சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ஒரு பாட்டு சொல்லுவார் சேக்கிழார். இப்போ அந்த பாட்டு சொல்றார், என்ன தெரியுமா, தீது கொள்வினைக்கு வாரோம், நாங்கள் தீய வழிக்கு போக மாட்டோம், ஏன் செஞ்சடை கூத்தர் தம்மை காதுகொள் புலைகள் வீசும் கதிர் நிலவு இருள்கால் சீப்ப மாதுகொள் புலவி நீக்க மனையிடை இருகால் செல்ல தூது கொள்பவராம் நம்மை தொழும்பு கொண்டு உரிமை கொள்வார். பரவநாச்சியாரிடத்திலே சிவபெருமானை இரவு நேரத்தில் திருவாரூர் தெருவில் 2 முறை தூதப்பிய பெருமான் சிவபெருமான், அவரை நாங்கள் வழிபாடு செய்கிறோம். தூதுவராக போனவர் சிவபெருமான், அவரை தூது அனுப்பியவர் சுந்தரமூர்த்தி, அந்த சுந்தரமூர்த்தியை நாங்கள் கும்பிடுகிறோம், அதனாலே எங்களுக்கு தீவினை வராது. யார கும்பிட்டா, சிவபெருமான இல்ல, சிவபெருமான தூது விட்ட சுந்தரரை கும்பிட்டாலே அப்படியா. இதுதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் துதி. அடுத்த சருக்கம் மும்மையால் உலகாண்ட சருக்கம், மூர்த்தி நாயனார் வரலாறு, அதை நாளைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம்.